டென்த்தில் யூனிட் டூ யூனியன் கவர்மெண்ட், சரியா? நடுவண் அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மாற்றிட்டானுங்க இவங்களா. ஆனால் கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லுது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். அதான் இதை பற்றி எந்த பார்ட்டில் பேசுகிறாங்க, எந்த பகுதி யூனியன் கவர்மெண்ட்டை பற்றி, எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் போகிறா? அஞ்சு ஃபோர் வந்துட்டு டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசாங்கம் என்னென்னலாம் செய்யணும், சரியா? அப்படின்னு ஃபோர் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் திரும்ப திரும்ப இது பண்ணணும், எடுத்து படிக்கணும். நீங்கள் தான் இப்போ நம்ம நடத்தின இதெல்லாம் எடுத்து நியூஸில் வரும் பார்க்கணும், அதோட ரிலேட்டட் எங்கே வருதுன்னு என்ன பண்ணணும், நம்ம மெட்டீரியல்ஸு ஒரு கான்ஸ்டியூஷன் புக் ஒன்று வாங்கிக்கணும். டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு தேவையில்ல, யூபிஎஸ்சிக்கு நிறைய நான் நாலேஜ் கெயின் பண்ணு சார், நான் வாங்கிக்கிறேன். கான்ஸ்டியூஷன் புக் ஒன்று வாங்கிக்கிறேன், பக்ஸி வாங்கிக்கோங்க, டிஎன் பக்ஸின்றது. இங்கே என்ன ஒரு புக் இருந்தது எங்கே இருக்கு, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அப்படியே இருக்கும், அதை வாங்கிக்கிறேன். அது ரிலேட்டடாக நடக்கும் பொழுது என்ன ஏதுன்னு நியூஸ் அப்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா அதுதாங்க கரண்ட் அஃபேர் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சியும் அப்படி தான் ஆயிடுச்சு, செம ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு, கரண்ட் அஃபேர் ப்ளஸ்ஸு இந்த பேசிக் கான்செப்ட், அதை வச்சு தான் கொஸ்டின். இந்த லெவலுக்கு ரெடி ஆனீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யூபிஎஸ்சியிலேருந்து ஐஏஎஸ் எக்ஸாம்லேருந்து எல்லா எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவோம். அந்த லெவலுக்கு தான் சொல்லித்தரேன், ஆனால் யூஸ் பண்ணிக்கணும். நம்மகிட்ட வந்தோன்னே ஈஸி ஆயிடுதா, அப்படி லெத்தாஜிக் ஆகிடுது, அப்படி ஆனீங்கன்னா கஷ்டம். அதே மாதிரி அவங்களுக்குள்ள நாலேஜ் கொஞ்சம் கெயின் ஆனோன்னு என்ன ஆயிடுச்சா, நமக்கு நாலேஜ் வந்துருச்சுடா, கொஞ்சம் தான் வந்திருக்கோம், அந்த வயசில் அப்படி தான் இருக்கும், நமக்கு எல்லாம் தெரியும், அப்பா அம்மா சொல்கிறதே கேட்க மாட்டோம், நான் சொல்கிறதே நீங்கள் கேட்பீங்க, நான் தான் பெரிய ஆள் மீசம் பண்ண, அது இருக்கும். அந்த எண்ணம் மட்டும் வரக்கூடாது, அந்த எண்ணம் வந்துச்சுன்னா கற்றுக்க மாட்டோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுடா, தெரியுதா, நம்ம அறிவாளி, பயங்கர அறிவாளி, நமக்கு நாலேஜ் இருக்குது, ஆனால் பத்தாது, பசி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். அது மாதிரி எனக்கு எல்லா நாளையும் வந்துருச்சுன்னா பசி அடங்கிருச்சுன்னு அர்த்தம், நாலேஜ் உள்ள மண்டையில் ஏறாது, அந்த மாதிரி இதாகிடும். அதனால் அப்படி இல்லாமல் என்ன பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இங்கேயே போயிடலாம். சரி, அப்போ பையன் தான் ஆர்டிகல் எதுல இருந்து எது வரைக்கும், நடுவண் அரசை பத்தி, யூனியன் கவர்மெண்ட் பத்தி, ஒன்றிய அரசை பத்தி, 52ல இருந்து 70ஆ, 78ஆ, எடுத்து பாருங்க, 100 என்னன்னு போட்டு இருக்கு சொல்லுங்க, படிங்க. நிர்வாகம் மட்டும்தான், சட்டத்துறையில எதுவும் இல்ல அதுல, நீங்க நிர்வாகம்னா இது மினிஸ்டர், பிரசிடென்ட், அப்புறம் அட்டார்னி ஜெனரல், சிஏஜி, அதை பத்தி தான் இருக்கு. அதுல லெஜிஸ்லேச்சர்லாம் சொல்ல பாருங்க, நீங்க ஹைகோர்ட், சாரி சுப்ரீம் கோர்ட்டை பத்தி சொல்லல, 151 வரைக்கும், 152ல இருந்து 151 வரைக்கும் ஆட்சி, மறக்கக்கூடாது. இன்னும் உங்கள் லைஃபு, நீங்களாம் வந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, வெளியே போயிடுவீங்க. இது வந்துட்டு சட்டம் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுது, நிர்வாகம்னா அர்த்தம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அட்டார்னி ஜெனரல், அவங்கள பற்றி தான் பேசுவாங்க. இன்னொரு வரைக்கும் நம்ம மெட்டீரியல் எடுத்து பாருங்கள், கொடுத்துருக்க இல்லையா, பார்ட் 5. சரி, அதில் வந்து இந்த பார்ட் 5ல என்ன இருப்பாங்க, யார் யார் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு, அந்த டேபிள் பார்த்தோம்ல, அதில் உள்ளவங்களை பற்றியெல்லாம் அந்த பார்ட் 5ல பகுதி 5ல ஆர்டிகல் 52ல இருந்து ஆர்டிகல் 151 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன தகுதி ஏது இல்லை சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை புரிஞ்சிருந்தா போதும் யூபிஎஸ்சிக்கு, சரியா? டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் இந்த புக்கில், ஸ்கூல் புக்கில் என்னென்ன ஆர்டிக்கல் இருக்கு அதை மட்டும் படிச்சிருக்கீங்கன்னு விஷய கிளியர் பண்ணிடுறேன். இந்திய அரசியலமைப்பை உரியாக்கியவர்கள் இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவின் கூட்டாட்சி ஃபெடரல் கவர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்புறம் யூனியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க கூட்டாட்சி. பட் கூட்டாட்சி இல்லை, எல்லா பவரும் யாரும் வச்சுக்கிட்டான், ஒன்றிய அரசாங்கம் வச்சுக்கிட்டான். ஏன் கூட்டாட்சி சொல்லியிருக்கான்னு பாருங்க, பரந்த மற்றும் பன்முகத்தன்மை. அதம்மா இந்தியா எப்படிப்பட்டது, கிளைமேட்டு கேரளாவில் வேறு கிளைமேட்டு, நம்ம ஊரில் வேறு கிளைமேட்டு,
கர்நாடகாவில் வேறு கிளைமேட், குஜராத்தில் வேறு கிளைமேட்டு, எல்லாம் கிளைமேட் மாறினா என்னாகும், அங்கே அவங்களுடைய கலாச்சாரம் மாறும், மொழி மாறும், உச்சரிப்பு தன்மை மாறும், கிளைமேட்டை வச்சு தான் உச்சரிப்பு மாறும். என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க, நம்ம சத்தம் போட்டு பேசுவோமா, கிளைமேட்டு தான் காரணம். இங்கிலீஷ்கார அங்கே யூரோப்பில் புசு புசுன்னு மூக்கிலே பேசுவோம், கிளைமேட் தான் காரணம் அதெல்லாம். ஜாகிரத்தில் பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு கற்றுக்கலாம். அப்போ கலாச்சாரம் மாறும், எப்படி ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே. இப்போ டைவர்சிட்டியில் பார்த்துருப்போம், அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி லெசன் இருக்குல்ல, அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த ஏரியா உங்கள் கலாச்சாரம், உங்களுடைய பண்பாடு, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணு, உன்னோட கிளைமேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ சட்டத்தை உருவாக்கிக்கலாம். அதுதான் ஸ்டேட், அதுக்குதான் தனித்தனி நாடு. ஆனால் பேருக்கு தான் அப்படி எல்லாம் பிடிங்க அங்கே வச்சுக்கிட்டான். ஜிஎஸ்டின்னு ஒரே வரி போடும். நம்ம ஊரில் கோதுமை விலையில் கோதுமை சாப்பிட மாட்டோம், கோதுமை டெய்லியும் போட்டால் சப்பாத்தி சாப்பிடுவீங்களா, நம்ம கிளைமேட்டு சாப்பிட முடியாது, அப்படியே சாப்பிட்டீங்க டெய்லியும் மூணு நேரமும் வட இந்தியா மாதிரி கட்டி வந்துடும். அங்கே அங்கே சாப்பிட்டு பாருங்க, ஒரு பத்து நாளைக்கு கட்டி வந்துடும். நம்ம கிளைமேட்டு சாப்பிட முடியாது. அவனுங்க நம்ம அவங்களை பழக்கி விட்டானுங்க இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அந்த சர்ப்ளஸாக இருக்கிற கோதுமை கொண்டு வந்து கொட்டி ஃப்ரீயாக கொடுக்குறனு கொடுத்து அவரை பழக்கி விட்டாங்க. வட இந்தியாவிலையுமே குளிர் காலத்தில் தான் சாப்பிடுவானுங்க, வெயில் காலத்தில் சப்பாத்தி ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, சோறு தான் பிடிக்கும், வேற வழி இல்லைன்னா ஒன்று சப்பாத்தி பிடிக்கும். ஆமாம், குளிர் பிரதேசத்தில் விளையும், பயாலஜியில் பார்ப்பாங்க பயாலஜி ஜாகிரபி அதனால தான் அது கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அதே மாதிரி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே மதம், இப்போ ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஒரே ஐடி கார்டுன்னு கொண்டு வந்துருக்கிறாங்க, நல்லா இருக்காது, அது பிரச்சனை தான். நடுவண் அரசு மூன்று அங்கங்களே கொண்டது, நம்ம வா ஒவ்வொரு அரசாங்கம் மூன்று அங்கங்கள் இருக்கும், நம்ம வா நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இன்னொரு பேர் என்னது, நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ் செயல்படுத்தும் துறை, எல்லாம் ஒன்று தான். இப்போ பேனாவை காணும் கூட்டுற மாதிரி கூட்டுருச்சு, ஐயோ நான் 5000 ரூபா போட்டு வாங்கினேன். ஆமாம், தனியாக கிடைக்காது, இந்த பேடோட தான் கிடைக்கும். 5000 ரூபா சிம்பிளாக வாங்கினா 8000 ரூபா சொல்லலாம். அதனால் கொஞ்சம் எழுத்து புரியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சட்டம் ஏற்றும் துறை, லெஜிஸ்லேட்டிவ், நீதித்துறை, ஜுடிஷியல், இந்தியாவில் ஒன்றிய அரசாங்கத்துடைய சட்டம் ஏற்றும் துறைக்கு பேர் என்ன, இங்கிலீஷில் லெஜிஸ்லேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் பேர் என்ன, நீதித்துறை, பாராளுமன்றம், அது பேர் தானே அது பாராளுமன்றம், அதை தான் கேட்டேன், பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம், இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான் பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. சரி, நிர்வாகத்துறையில் எல்லா இதுவும் இவர் தான் செய்வார், அது வேற, நிர்வாகத்துறைக்கு மட்டும் எட்டு கிடையாது குடியரசுத் தலைவர், இதுக்கு அவர் தான் எட்டு, இதுக்கு அவர் தான் எட்டு, யார் குடியரசு புரிய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போட்டுருவாங்க பார்த்துருப்போமா, ஒன்றிய அரசாங்கத்தில் எல்லா வேலையும் அவர் தான் செய்வார், யார் குடியரசு தலைவர், பார்லிமெண்ட்டில் சட்டம் நிறைவேறி வந்தாலும் இவர் தான் என்ன பண்ணணும், கையெழுத்து போடணும், பார்லிமெண்ட்டை கூட்டுறதா அவர் தான், இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதா அவர் தான், பார்த்துருப்போமா, டேபிளே தப்பாக போட்டுருக்கலாம். சரி, அதேமாதிரி ஒன்றிய அரசாங்கத்தில் நீதித்துறையிலாம் இருப்பாங்க, உச்ச நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க, 5ஆம் அப்படியோ 3ஆம் பிபி ஏறுது, அப்போ எதுக்கு ஆன்சர் சொல்றீங்க, ஆமாம் ஒன்றி உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்கன்னு கேட்டேன், ஒரு ஆளா, 33+1 பொறுமையாக உள்வாங்கி சொல்லணும், டக்கு டக்குன்னு சொல்லக்கூடாது, அது எப்படி ஆன்சர் சொல்லிட்டு இன்னொரு தடவை கேள்வி சொல்லுங்கன்னு சொல்லுங்க, மாற்றிக்கணும், மாறுங்க, உள்ள கேள்வியை உள்வாங்கி அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பதில் சொல்லணும். நீதிமன்றம்னு சொல்கிறேன், மாநில நீதிமன்றமா ஒன்றிய நீதிமன்றமா கேள்வி கேட்கணும், ஒன்றிய நீதிமன்றம் யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்குமா, 33+1 நபர் இருக்கா, பார்த்துட்டோம், நீங்கள் தான் பதில் சொல்லணும், ஒரு தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள், இங்கிலீஷில் புஷ்னி ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்ற நீதிபதிகள் எத்தனை பேர், மற்ற நீதிபதி 33, ஒரு ஒருத்தர் அதான் எல்லாமே பார்த்துக்குவார், சரி.
அதே நிர்வாகத்துல இது இவங்க ரெண்டு பேரும் தூக்கிறீங்க, நிர்வாகம் மட்டும் கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் இங்க வருவானுங்க. ஆமா, உங்களுக்கு கீழே தான் அவங்க எல்லாம். நிர்வாகத்துல யார் இருப்பாங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிகூட்டிவ்ல யார் உண்டு? அரசாங்கத்துல பிரதம மந்திரி தலைமையிலான அமைச்சர், பிரதமர் மட்டும் கிடையாது, பிரதம மந்திரி தலைமையிலான அமைச்சர். அதான் ஓகேவா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். அவங்க தான் உண்மையானது எல்லாமே. மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை அந்த கதையில அங்கே கொடுத்துருப்பாங்க. நான் பழசு சொல்லியிருப்பல்ல, அதை அப்படியே வச்சுக்கேன். லோக்சபாவில் எத்தனை பேர் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார்? கீழவையில் ஒன்றியத்தில். வீடியோலாம் பார்த்துட்டீங்களா பத்ரீஸ்? எத்தனை பார்த்துட்டீங்க? புரியுதா அது வரைக்கும்? டவுட் இருக்கா? புரிஞ்சு புரிஞ்சாதான் படிக்கிறீங்க. சும்மா ஏதோ பார்த்துட்டு போனீங்க, வாசிச்சுட்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் படிக்கல. கம்பேர் பண்ணு, ஒரு வார்த்தையை ஒரு வார்த்தையை படிச்சு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை வார்த்தைக்கு வார்த்தை பார்த்துட்டு அந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம் கேள்வி கேட்கணும். இது இதுதான் இங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பதில் வந்தால் தான் புரிஞ்சிருக்கு. பதில் இல்லைன்னா அது புரியலை. வந்து என்கிட்ட கேட்கணும், பதில் தேடணும். மனப்பாடம் பண்ணக்கூடாது வார்த்தையை மொட்டையா, சரியா? நம்ம அதை தான் பண்ணுறீங்க. பண்ணி வச்சுட்டாங்க சின்னதுலேருந்து, அதே மாதிரி விளக்கி விட்டாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், சரியா? நம்ம பரவாயில்ல, இப்போ காலேஜில் பண்ணியிருக்கீங்க நீங்கள், கொஞ்சம் பரவாயில்ல. அந்த வெளியில் வந்தவங்களும் கொஞ்சம் பரவாயில்ல, நீங்களாம் ரெடி ஆகிக்கலாம். வெளியில் வந்தவங்களை மாத்துறது இன்னும் கஷ்டம். ஏன்னா அவங்க ஒரு மாதிரி சமூகத்தில் மாட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பாவம் மாட்டிக்கிட்டாங்க இந்த சமூகத்தில், துப்பாக்கூர் சமூகத்தில். ஆ, எல்லா காலேஜும் அதே கதை தான். அவங்க மட்டும் என்ன பண்ண போகிறோம்? அவன் நீங்கள் இதை தமிழில் மனப்பாடம் பண்ணுவீங்க, அவன் இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணுவான், அப்படி தான் வித்தியாசம். ஆமாவா பதிரி சமாதானே? நான் தான் ப்ரைவேட் காலேஜ்லாம் இருக்காங்களே, கேட்டு போகிறேன். இங்கே தானா நீங்கள்? அப்படியா? வெரி குட். அப்பாவுக்கு கேட்டு வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் நம்ம தானே? ஒரு கொஸ்டின் என்ன ஆன்சர் கொடுப்பான்? ரெண்டு மார்க்னா ரெண்டு லைன் இருக்கு, மனப்பாடம் பண்ணிட்டு போயிடல. அஞ்சு மார்க்லாம் ஏமா மூணு பேஜ் எழுத சொல்றான்? அஞ்சு மார்க்னா அரை பேஜ் ஒரு பேஜ். அப்படியா? நீ கான்செப்ட் எழுதுனா மார்க் போடணும். சரி ரைட், அப்படி ஆகி போச்சு. என்ன சரி சரி, இல்ல தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. அப்படியா? எத்தனை பக்கம் எழுதுறீங்க? எத்தனை பேஜ் எழுதுறீங்க? சரி பார்ப்போம். நான் பார்க்குறேன், உங்களோட கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்துக்குவாங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர். அது எப்படி எத்தனை பேஜ் எழுதுன்னு நான் சொல்கிறேன். ரைட், அமைச்சர் ரவி குழு. ரெண்டு பேரை நியமனம் செய்வார். யார் அந்த ரெண்டு பேர்? ஆங்கில இந்தியர். மேலவையில் எத்தனை பேர் நியமனம் செய்வார்? 12 பேர். யார் யார்? எந்த துறை? கலை, அறிவியல், இலக்கியம், சமூக சேவை, 4 துறை. சரியா? நீங்கள் நீங்கள் பார்க்கலாம். மாணவர் பார்த்துட்டு எத்தனை மார்க் என்னன்னு டோட்டலாக பார்த்துட்டு நியமிப்பார். மற்ற உறுப்பினர் எத்தனை, அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்குவோம். அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்கலாம்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக இப்போ எத்தனை பேர் இருக்கு? இப்போ உள்ளவங்க எதன் அடிப்படையில் இருக்காங்க? 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டது. அது தள்ளி தள்ளி போட்டு இன்னைக்கு வந்து வந்திருக்கோம், சரியா? ஆக்சுவலாக எத்தனை பேர் ராஜ்யசபாவில் மெம்பர்ஸ் இருக்கலாம்னு சொல்லுது? எத்தனை பேர் இருக்கலாம் ராஜ்யசபாவில்? அதுவும் முழுசா போடல. 250 நினைக்கிறேன். 50 52 எடுத்து பாருங்க நம்ம மெட்டீரியல், சரியா? ஆனா ஆக்சுவலா இப்ப எத்தனை பேரு? 245 பேர் தான் இருப்பாங்க. 45 250 மொத்தம் அங்கீகரி. ஆக்சுவலாக இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 245 பேர் தான் இருக்காங்க. இதுவே நம்பரே தப்பு.
உன்ன அங்கீகரிக்கப்பட்டதை எடுத்துக்கிட்டான், நியமனத்தை எடுத்துக்கிட்டான், டோட்டலாக போட்டான். அப்போ 250. ஆக்சுவலாக இது என்னது, அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஆக்சுவலாக இப்போ எத்தனை பேர் தான், 245 தான் ஃபில் பண்ணுறாங்க 1971 இப்போ வரைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின் அங்கே புரிஞ்சு ஆப்ஷனை புரிஞ்சு போகணும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. நியமனம் அதே மாதிரி மேலவையில், சரி கீழவை, கீழவையில் எலெக்ஷனில் சரி மேலவை உறுப்பினருக்கு யார் ஓட்டு போடுவாங்க? யார் சொன்னது? எம்எல்ஏ. அப்புறம் எம்பின்றீங்க, எம்பினா தப்பு முடிஞ்சு போச்சு. கீழவை உறுப்பினர்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, குடியரசுத் தலைவர் தான் கீழவை உறுப்பினர் ஓட்டு போடுவாங்க. சரியா? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். மேலவை உறுப்பினருக்கு எந்தெந்த மாநிலத்தில் சட்டப்பேரவை இருக்கு, அந்த சட்டப்பேரவை மாநிலம் யூனியன் டெரிட்டரி, அந்த சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் தான் ஓட்டு போடுவாங்க. கிளியரா? ரிவிஷன் இதெல்லாம். ஆமாம், திரும்ப போய் அந்த வீடியோ பாருங்க. யார் வீடியோ பார்க்கறதுலன்னு நினைக்கிறேன், பார்க்குறீங்களா யாராவது ரெகுலராக வீடியோ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பார்க்குறீங்களா எல்லா வீடியோவும்? நீங்கள் வாய்ப்பு இல்லை பார்க்குறீங்க, டைம் இருந்தாவா? ஒன் நீ தான் இருக்கிறதுலே ஃப்ரீயாக இருக்கிறதா? நீங்கள் 3 பேர் தான், நான் அவங்களாம் வேலைக்கு போகிறாங்க. கரெக்டாக அந்த 3 வருஷம் யூஸ் பண்ணிங்கன்னா எங்கேயே போயிடுவீங்க சரியா? நியூஸ் என்ன சும்மா 50 வரும், 60 வரும், அதுக்குள்ளே தான் வரும். 60 வந்தால் பெருசு. ஆனால் அவன் என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கிறான், ஜோக்கு ஒன்றுமே வாழ்க்கையே உதவாத தான் பார்க்குறோம். உதவுறதை எவனாவது பார்ப்போம்னா நியூஸு எனக்கு தேவையில்லை. மெயினாக அதை ரெக்கார்ட் பண்ணி போடுறது. நான் இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேள்விப்படுவீங்க, இப்படிலாம் இருக்கா ஆன்னு உட்காந்துருக்கும். அப்போ 2000 புக் எடுத்து படிக்கும்போது தான் லைட்டாக புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ வீடியோ பார்த்துட்டு படிச்சிங்க அப்படின்னா அப்போ தான் ஒரு 70% ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் இப்போ இப்படி மாதிரி கேள்வி கேட்குறல்ல, அப்போ தான் ஒரு 90% வருவீங்க. அப்புறம் கண்டினியூஸாக நியூஸ் பேப்பர் படித்து படித்து டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணால் தான் 90 to 95% வந்தால் நீங்கள் பயங்கர எக்ஸ்பர்ட் இந்தியாவில். 5% கிளாரிட்டி இருக்காது, எனக்குமே 5% இதெல்லாம் கிளாரிட்டி இருக்கும், இன்னும் ஒரு சில விஷயம் தெரியாது, அதான் ஆனால் நமக்கு தேவையில்லை. டெக்னிக்கலாக உள்ளே போய் உட்காந்தோம்னா பார்த்துக்கலாம், இவ்வளோ வேலை பண்ணுவோம். அதுக்கு தான் அந்த வீடியோ அதில் நான் எடுத்து போடுறேன் சரியா? எனக்கு வர வியூஸுக்கெல்லாம் ஒன்றும் வராது, நீங்கள் நினைக்கிற மாதிரி 5 நிமிஷம் காசு வராது. அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவோ தூரம் போகணும். சப்ஸ்கிரைபர் 1200 பேர் தான் வரைக்கும், அதாவது வெறும் 1200 பேர் தான். நான் தான் காசு கொடுக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் நான் காசு கட்டணும்னு சொல்லுவாங்க. என்னோடய சேனலில் வச்சுருக்கல காசு கட்டுறாங்க, அதனால அந்த வீடியோவை பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க. எதை வேணாலும் நீங்க பாத்துக்கங்க, நல்லா நாலேஜோட வேணும், பேசிக் நாலேஜோட வேணும்னாக்கா அதையும் பார்த்துட்டு வாங்க. நீங்க அது மேலே வாங்க, அவன் சும்மா கொஸ்டின் என்ன ஆன்சர் கொடுப்பான், தலையும் புரியாது காலும் புரியாது, அது ஒன்றத்துக்கு உதவாது. சரி, இது லைஃபுக்கு யூஸ் ஆகும், பாஸ் ஆகலாம், நீராக ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் அது போய் கொஸ்டின் ஆன்சர் மனப்பாடமா, அந்த கொஸ்டின் வந்தால் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா இல்லை. இதுனா நீ புரிஞ்சு வச்சுருந்தா அவன் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன். எது நல்லது, அவன் எனக்காக சொல்லக்கூடாது. அப்புறம் இதை நீங்களாம் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவன் கொஸ்டின்லாம் போய் சால்வ் பண்ணுங்கள். கனி கினி ஏதோ கனியன் கினியன் அது போய் அவன் சொல்ல சொல்ல இதான் ஆன்சர் நீ சொல்லிகிட்டே வருவேன். நம்ம ஸ்டூடெண்ட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினான் அவன் கொஸ்டின் தானே கேட்பான், நீ ஆன்சர் சொல்லிட்டு வருவேன். எவனும் புரிய வைக்க மாட்டான், இது மாதிரி எவனால் புரிய வச்சானா நான் என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் காதல் நடிக்கிறேன் சரியா? இந்த சென்டங்களை சொல்கிறேன். ஆமாம், அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது இந்திய நீதித்துறை உச்ச நீதி, இந்த கதையெல்லாம் பார்த்தாச்சு, அவ்வளோதான். மக்களால் கீழே மேலவைக்கு யார் ஓட்டு போடுவாங்க? மாநிலத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ரிவிஷன் உங்களுக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநிலம் யூனியன் பிரதேசங்களில் எங்கெங்கெல்லாம் எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அவங்க ஓட்டு போட்டு அங்கே அனுப்புவாங்க மேலவை. 12 பேரை யார் நியமிப்பாங்க? எம்எல்சிலாம் கிடையாது, எம்எல்ஏ மட்டும்தான். எம்எல்சி ஓட்டு போட மாட்டாங்க, அங்கேயே சொல்லியிருப்பேன்.
கீழே எம்எல்ஏ அதனால எம்எல்ஏ மட்டும் தான் சொல்றேன், கீழே உறுப்பினர் மட்டும் தான் ஓட்டு போடுவான். ஏன் காரணம் சொல்லியிருந்தேன், என்ன காரணம், எல்லா மாநிலத்திலையும் எம்எல்சி இருக்க மாட்டான், அஞ்சாறு மாநிலத்துல எம்எல்சி இருக்கான், புரிஞ்சுதா? அடுத்தது கீழவை உறுப்பினருக்கு யார் ஓட்டு போடுவாங்க? மக்கள் நேரடியாக ஓட்டு போடுவாங்க, சரியா? மொத்தம் எத்தனை அங்கீகரிக்கப்பட்டது கான்ஸ்டியூஷன் படி? 552 52 இங்கே தான் ரெண்டு எக்ஸ்ட்ரா. பட் ஆக்சுவலாக இப்போ எத்தனை? 545 தான். 543 வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க, ரெண்டு பேரை ஆங்கில வண்டி என்ன நியமிப்பாங்க. யாரு குடியரசு ஆங்கில வண்டி என்ன? யாரு டெல்லியிலேருந்து அமெரிக்காக்காரன் வந்திருக்கிறான், ஆப்பிரிக்காக்காரன் இருக்கிறான், பாகிஸ்தான்காரன் இருக்கான், பங்களாதேஷ்காரன் இருக்கான், அவ்வளோமா? பார்த்தியில் இருக்க ஆங்கிலோ இந்தியன், வேறு ஆங்கிலோ இந்தியன் பிரிட்டிஷ்காரன் ஆட்சியப்போ இங்கே வந்து செட்டில் ஆகிருப்பாங்க, இங்கே உள்ள பெண்களை திருமணம் ஆகிட்டு அவங்க வாரிசு இங்கே இருக்கும், அவங்க தான் யார் ஆங்கிலோ இந்தியன். ஆண் பிரிட்டிஷ்காரன் ஆண் இந்திய பெண் அவங்க வம்சாவளியினர் இங்கே இருக்காங்க. எந்த படத்தில் பார்த்தீங்க அதை? இப்போ கூட சார்பட்டா பரம்பரையில் அவங்க ஆங்கிலம் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க பாருங்க, அவங்க ஆங்கிலம் இந்தியா. இன்னொரு படம், இன்னொரு படம் கோலி குழு கொடுக்குறேன், கோலி ஆடு காலத்தில் ஹீரோயின் யாரு? அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இங்கிலீஷில் பயங்கரமாக பேசுவாங்களே, ஏன்னு கேள்வி கேட்கலையா? அப்பெல்லாம் தோணவே இல்லையா? தோணுச்சா இல்லையா? கொஸ்டின் வந்துச்சா இல்லையா? எல்லாரும் படம் பார்த்தீங்களா? ஆஹா, என்ன இருந்தாலும் அந்த ஃப்ளூயன்சி வராது, நீ கிறிஸ்டினா கூட இருக்கட்டும், அந்த ஃப்ளூயன்சி இருக்குல்ல ஃப்ளூயன்சி, அது என்னது அந்த அந்த ஸ்லாங்கு, அது வராது, புரிஞ்சுதா? பேச்சு வராது. ஆமாம், பேச்சு வராது. கிறிஸ்டின் பேசுவாங்க, நம்ம இந்தியன் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, அந்த ஃப்ளூயன்சி வராது, புரிஞ்சுதா? ஆனால் உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சா, உங்கள் கிறிஸ்டின்னால அப்படி பேசுகிறாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? இல்லை, அந்த படம் பார்த்தோன்னா என்ன இருந்தாலும் அவன் ஃப்ளூயன்சி அந்த 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 விதரங்கிறது அக்சன்ட், அந்த அக்சன்ட் வராது. ஆமாம், அவன் ஆங்கில இந்தியன் இல்லை, அவன் ஒன்லி இங்கிலீஷ்காரி, அவன் தான் ஊருக்கு போயிட்டாலே, அவங்களுக்கு வாரிசு இல்லையே, லவ் பண்ணாங்க கல்யாணம் குழந்தை பிறக்கலையே, கல்யாணம் பண்ணுதாங்களா இல்லையே, குழந்தை பிறக்கலாம், குழந்தை பிறக்கலையே அவங்களுக்கு, நம்ம தானே, அது கிடையாது. மதராசை பட்டினா ஆங்கிலோ இந்தியன் கிடையாது, அதுக்குள்ளே தான் பிரிச்சிடுறானுங்க, ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி உருவாகிறதுக்குள்ளே பிரிச்சுட்டானுங்க மதராசை பட்டினத்தில், நம்ம தானே. ஆன்லைனில் இருக்கீங்களா? ஐயோ, அது ஆங்கிலோ இந்தியன் வேறு ஆன்டி இந்தியன் வேறு, ஆன்டினா இந்தியர்கள் இந்தியாவுக்கு எதிரானவர் அர்த்தம், நெகட்டிவ்னு அர்த்தம், ஆன்டினா அந்த ஆன்டி இல்லை. அவ்வளோதான் ஆன்டி இந்தியன் சொல்கிறாங்களான்னு கேட்குறீங்க, ஆ இந்தியா இந்தியாவுக்கு எதிரானவர் அவங்க ஆன்டி இந்தியன், ஆ ரைட் ரைட், நல்லா ஆன்டி இந்தியன் தான் எதிரா பேசுனா ஆன்டி இந்தியன், அவ்வளவுதான் ரைட், அவ்வளவுதான், எல்லாமே ரிவிஷனே பண்ணியாச்சலாம், டாக் டிக்கெட் அதை மட்டும் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டின் கேட்டவனா ஆன்லைன்ல யாருமே வாய் பேச மாட்டேங்குது, இவங்க எல்லாருக்கும் நம்ம பேசுனது எல்லாமே அதுதான் இருக்கும், இந்திய குடியரசுத் தலைவர் இவங்க பேர்ல தான் எல்லாமே நடக்கும், நடுவன் அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுல, நடுவன் அரசு நிர்வாக தலைவர்ல இந்தியாவின் தலைவர் அவர், நடுவன் அரசின் தலைவர் இவரை சொல்லுவாங்க, ஆனா நடுவன் அரசு உண்மையான தலைவர்னு கேட்பாங்க, அவர் யாரு? புரிஞ்சா? ரியல் ஹெட் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டா யாரு? மொட்டையா ஹெட் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் என்ன யாரு சொல்லுவாங்க? ஆ, டம்மி பீஸ், ஆ இவரை சொல்லலாம், அந்த சீட்ல உட்காந்துருக்க எல்லாமே டம்மி பீஸ். இந்தியாவின் முதல் குடிமகன் அம்மாவா, மூன்று படைக்கு தளபதி, அங்க நடத்தும் போதே பாத்துருவோம், முப்படைக்கு தளபதி யாரு? பிரசிடன்ட்னா என்ன பண்ணுவாரு, எந்த நாட்டு மேல போர் தொடுக்குனாலும் அவர் தான் முடிவு பண்ணுவார், பாத்திரமா நம்ம மெட்டீரியலே அவர் தான் முடிவு பண்ணுவார், போர் நடக்கிறத நிறுத்துறதுக்கு அவருக்கு தான் உரிமை உண்டு, அவர்னா யாரு? பிரதம மந்திரி தலைவர் அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் மட்டும் கிடையாது, அவர் மட்டும் முடிவெடுக்க முடியாது, அவரா முடிவெடுத்துட்டு வந்தாலும் குடியரசு தலைவர் ரிட்டர்ன் அனுப்பிவிடுவார், போய் அமைச்சரவையில் தலைவரே போய் அமைச்சரவையில் ஒப்புதல் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு,
ஓடியா தவிட்டுருங்க, போலீங்க எல்லாம் போகாது. இந்த சீட்ல இருக்கிற யாராவது திருப்பி அனுப்பிடுவாங்க. அமைச்சரவை சொன்னாதான் இந்த டெமோக்ராட்டிக் வண்டி ஆட்டோக்ராட்டிக் கிடையாது. எம்எல்ஏ இல்ல, அங்க போர் நடந்ததுன்னா முதல்ல அமைச்சரவையில முடிவு பண்ணி போர் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு. ஆமா, அவங்க இஷ்டத்தெல்லாம் முடிவு எடுக்க முடியாது. மினிஸ்டர் அதுக்கு தான், அவனுக்கு கீழே மூளையா செக்ரட்டரி இருக்கலாம். ஐஏஎஸ் ஆபீசர் மூளையா முடிவு எடுக்கிறதா? யாரு அரசியல்வாதிங்க மூளையா செயல்படுறது? யாரு எல்லாம் லேட்டா கிட்டெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்கணும், இப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லணும். அத்தனை மினிஸ்டர் இருக்கான், 72 பேர் இருக்கான். எல்லாரும் அவன் ஐடியா சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? இந்த சினிமா பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்க. சினிமாவெல்லாம் எல்லாம் போய் துபாக்கூர் 90% 10% உண்மை. சினிமாவை பார்த்துட்டு ஓ படித்தவன் தான் வந்துட்டு மினிஸ்டர் ஆகணும் அப்படி பிடிப்பாங்க. படிக்காத மினிஸ்டர்லாம் பயங்கரமாக வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க. சரியா? அது சினிமாவுக்கு சும்மா கூத்தடிச்சுட்டு போயிடுவாங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர் மூலமாகவோ, பார்த்தீங்களா, நேரடியாலாம் பண்ண முடியாது. அவரோட சார்நிலை அலுவலர் அவர் தன்னுடைய பணியை மேற்கொள்வதற்கு பணியாளர்களை நியமனம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்படி நியமனம் செஞ்சவங்க தான் யாரு? சட்டத்தை இயற்றுறதுக்கு பாராளுமன்றம், நிர்வாகத்தை பார்த்துக்கிறது யாரு? பிரதம மந்திரி தலைமை அமைச்சரவை, கணக்கு வழக்கெல்லாம் சரி பண்ணுறதுக்கு சிஏஜி, சரியா? சட்டபூர்வமான ஆலோசனை வழங்குறதுக்கு யார் இருப்பாங்க? ஒன்றிய அரசாங்கத்துக்கு அட்டார்னி ஜெனரல். வெரி குட், அப்பா சந்தோஷம். அவங்க தப்பெல்லாம் விசாரித்து நீதி வழங்குறதுக்கான நீதிமன்றங்கள், பணியாளர் உச்ச நீதிமன்றம், பணியாளர்களை நியமனம் செய்யறதுக்காக ஆட்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கறது யாரு? யூபிஎஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ். இத்தனை பேர் போடுறாங்க. நிதியை மாநிலங்களோட எப்படி பங்கெடுத்துக்கணுங்கிறதுக்காக ஒரு குழு இருக்கு, என்னது, ஃபினான்ஸ் கமிஷன், நிதி குழு, இதெல்லாம் நியமனம் செய்யலாம். சரியா? இந்த கிளாரிட்டி எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க. இவர் நேரடியெல்லாம் எந்த வேலையும் பண்ண முடியாது, ஒரு ஆணையும் கொடுக்க முடியாது. எல்லாமே பண்ணுவாங்க, ஆனா யாரு யார் சொல்றதை கேட்கணும்? ஒரு இடத்துல மட்டும்தான் பார்த்திருக்கோம். ஒரு ஆணி ஒரு கொடுக்க முடியாது, ஆணில கை வைக்கணும்னா யாத்து கேட்கணும்? ஆமா, பிரதம மந்திரி தலைமையில அமைச்சரவை கேட்கணும். தேர்தல் போட்டியிடுவதற்கான தகுதியர், குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் என்னென்ன தகுதி இருக்கணும் படிச்சுட்டு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், வெரி குட். 35 வயது பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தையெல்லாம். கம்ப்ளீட்டட், அங்கே போட்டிருப்போம் 4 ஆப்ஷன். 35 வயது, 35 வயது நடந்து கொண்டிருக்க வேண்டும், 35 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். சரியா? 35 வயது பூர்த்தி அடைஞ்சிடும். அதான் புரிஞ்சு படிக்கிறது, அதுக்கு தான் அப்ஜெக்டிவ் டைப்லேயே க்வெஸ்சன் வைக்கிறது. நல்லா புரிஞ்சிருந்தா தான் அப்ஜெக்டிவ் டைப்ல ஆன்சர் அடிக்க முடியும். ரைட், அடுத்தது. வெரி குட், குடியரசுத் தலைவர் லோக்சபாவில் உறுப்பினராக தகுதி இருக்கு. சரியா? அப்புறம் வேற இந்திய குடிமகன், 35 குடும்பம். அரசாங்கத்தில் ஆதாயம் தரக்கூடிய பதவியில் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது, ராஜினாமா பண்ணிட்டு தான் எலெக்ஷன்ல நிக்க முடியும். இருக்கும் பட்சம்லாம் கிடையாது. எம்பி எம்எல்ஏவா இருந்தா தான் நல்லா கேட்டுக்கோங்க. அரசாங்கத்துல மினிஸ்டரு அந்த மாதிரி போஸ்ட்னா ஆதாயம் தரக்கூடிய பகுதி. மினிஸ்டரா இருந்தா ராஜினாமா பண்ணிட்டு தான் நிக்க முடியும். எம்எல்ஏ எம்பினா ஆதாயம் தரக்கூடிய பதவி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அது ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புளோட எம்பி எம்எல்ஏவா இருக்கலாம். எம்பி எம்எல்ஏ இருந்துகிட்டே என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போட்டியிடலாம், போட்டியிட்டு ஜெயிச்சுட்டு அப்பயும் ராஜினாமா பண்ணணும்னு அவசியம் இல்லை. மற்றதுனா பண்ணலாம், ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்க, ஜெயிச்சுட்டு பதவி ஏற்றுக்கிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட எம்பி எம்எல்ஏ பதவி காலியாயிடும். எம்பி எம்எல்ஏவா இருந்தாலும் மினிஸ்டரா இருந்தாரு, பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு, சரியா, நீதிபதியா இருந்தாரு, இதெல்லாம் அரசுல ஆதாயம் தர முடியுது. அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டு தான் மனு தாக்கலே பண்ண முடியும், போட்டியே இட முடியும். புரிஞ்சுதா? அடுத்தது, எதுலையுமே அரசாங்கத்தில் அரசாங்க உள்ளாட்சி அமைப்பு எல்லாமே அரசாங்கன்னா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் மீன்ஸ் எது எது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம், உள்ளாட்சி அமைப்புகள், அவங்களால நடத்தக்கூடிய நிறுவனங்கள்,
இந்த ஸ்டேட் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எத்தனை பேர் வேணாலும் போட்டிடலாம். ஆனா அதுக்கு வந்துட்டு முன்மொழியன் ஒரு இந்த இதில் ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அவர் ஓட்டு ஓட்டு போடுறாங்கல்ல பார்த்துருப்பேன், யாரெல்லாம் அவங்களுடைய பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஓட்டு போடுறது தகுதி இருக்கோ அவங்களை 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். நான் போய் நீங்க ரெண்டு போறேன், எனக்கு எம்பி எம்எல்ஏ எனக்கு கையெழுத்து போடுவாங்களா? கையெழுத்து போட்டால் தான் எலெக்ஷன்ல நிற்க முடியும். அடுத்தது இங்கே பாருங்க, 10 தான் போட்டிருக்கா, நான் பார்த்த வரைக்கும் 50, இங்கே 10 போட்டிருக்கான். இதே பிடிச்சிக்கோங்க, அது மட்டும் வேணால் செக் பண்ணி போடுறேன் சரியா. 10 பேர் முன்மொழியினும், 10 பேர் வழிமொழியும். இப்போ ஏதாவது குறைச்சிருக்கலாம். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கக்கூடாது. ஒருவேளை பதவி வகிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக அவர் பதவி இருக்கிறனாலே அப்பதவி காலியாகும். புரியுதா? எலெக்ஷன்ல நிற்கும் போல அவர் எம்பி எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்எல்சியாகவும் இருக்கலாம், உள்ளாட்சி அமைப்பில் வார்டு கவுன்சிலர் கூட இருக்கலாம், பட் மினிஸ்டராக இருக்கக்கூடாது. நம்ம மனு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிஸ்டர் என்ன பண்ணிடுறான், பதவியை காலி பண்ணி தான் மனு தாக்கலே பண்ணணும். இப்போ இதை படிச்சுட்டு தான் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிட்டீங்க. அதான் கிளாரிட்டியும் இல்லை வேணுங்களுக்கு, கொஞ்சமாக கொடுத்தாலும் அந்த வயசில் 10வது பையனுக்கு புரியுதுமா, கொஞ்சமாக கொடுக்கணும். இருந்தால் படிக்க துரத்துறது தானே உனக்கு பிளானு, அதாவது வர புக்கு எவ்வளோ ஹெவியாக இருக்கு பாருங்க. இந்த 10வதுல இந்த விஷயம் புரியுமா உங்களுக்கு? வாய்ப்பே கிடையாது. ஓடணும், படிக்கக்கூடாது. எல்லாரும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிக்கிறானுங்களாம், பிடிக்க மாட்டாங்க. தோத்து போயிட்டா கொடுக்கலாமே, அதாவது குறிப்பு காத்து கை காட்டுறது தானே. எம்பி பதவியில் ஆகலை, காலியாகல, கரெக்டா தோத்து போயிட்டாரு. திரும்ப வந்தாக்கா மினிஸ்டர், மினிஸ்டர் பதவி திரும்ப பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். யாரு பிரைம் மினிஸ்டர் கையை காட்டியப்பா திரும்ப பண்ணி கொடுப்பாருன்னா. அடுத்தது புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி அவரோட தங்கக்கூடிய வீடு, அந்த படத்தெல்லாம் காட்டியிருப்பேன். ராஷ்டிரபதி பவன் ஜெய் மண்ணே மண்ணே முதல்வன் படத்தில் ஒரு பாட்டு, அதில் ராஷ்டிரபதி பவனுக்கு முன்னாடி உள்ள அந்த பில்டிங் தான் இருக்கு. அதையும் மாற்ற போகிறானு, பேரை மாத்தினாலும் மாற்றிடுவானுங்க, என்னைக்கு மாற்ற போகிறானு தெரியல. அடுத்த தர வந்தாலும் எல்லா பேரையும் மாற்றிடுவாங்க. எல்லாமே ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிறது எல்லாமே சமஸ்கிருத வார்த்தையாக தான் இருக்கும். உருமுவாது இதான் உள்ள அந்த நிறைய மண்டபம்லாம் இருக்கு. அங்கதான் அதுதான் அவர் அவங்களோட வீடு. இது வந்து முன்னாடி ரெண்டு போட்டை, இதான் அந்த முதல்வனை பாட்டில் வரக்கூடிய போட்டை, இது அங்கே உள்ள போகணும். சாமி 2 படத்தில் வருது அந்த இடம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ராஜ்பத், இதுக்கு நேராக ராஜ்பத், அதான் படமி பாதி. மூணு இந்தியா கேட் இருக்கும், இந்தியா கேட்டில் முதலாம் இரண்டாம் போரில் கலந்துக்கிட்டு இறந்து போன இராணுவ வீரர்களுடைய பெயர்லாம் அதில் பதிச்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, கல்லிலே செதுக்கியிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஹிந்திக்கு எழுத்து கிடையாது, ஹிந்திக்கு எழுத்து கிடையாது, தேவநாகரி அந்த எழுத்தை தான் ஹிந்திக்கு பயன்படுத்துறாங்க. புரிஞ்சுதா? ஹிந்திக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு டுபாகூர் லாங்குவேஜ் பாத்துக்கோங்க. இது வரைக்கும் என்ன சொல்லித்தராங்க ஸ்கூல்லையா? ஹிந்தி படிச்சீங்களா? அது ஹிந்தி தான், வா மொழி ஹிந்தி உச்சரிக்கிறல்ல, அதெல்லாம் இருக்குல்ல, உச்சரிப்பு வந்து ஹிந்தி சரியா. அதை எழுதுறாங்களா வரி வரி, இந்த உச்சரிப்பை வரி வடிவமாக மாற்றினா அதுக்கு பேர் தான் எழுத்து. எழுத்து வடிவமாக வரி வடிவமாக மாற்றினா அதுக்கு பேர் எழுத்து சரியா. அந்த எழுத்தை பார்த்து உச்சரிப்பீங்க, அந்த எழுத்து ஹிந்தி எழுத்து கிடையாது. தேவநாகரின்ற ஒரு மொழி இருக்கு, அதோட எழுத்து தான் தேவநாகரி, அது ஒரு மொழி. வட இந்தியாவில் இந்தியாவில் ஏகப்பட்ட மொழி இருக்கு. சரி புரிஞ்சிச்சா? புரிஞ்சுதா இல்லையா? எழுத்து வேறு மொழி வேறு, தமிழுக்கு தமிழ் எழுத்து இருக்கு, தமிழ் மொழி இருக்கு.
குடியரசுத் தலைவரின் இல்லம் கேட்பாங்க, குடியரசுத் தலைவரோட இல்லம் எது, ராஷ்டிரபதி பவன் எங்க இருக்கு, புதுடெல்லி. அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டு ஒரே கட்டடத்தில் அமைந்துள்ளது. இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் ரெண்டு இடத்துல இருக்கு. அங்கு வருடத்துக்கு ஒரு முறை செல்வாராம். சிம்லாவில் ரெட்ரீட் பில்டிங், சிம்லாவில். சிம்லா எந்த மாநிலத்தில் இருக்கு? சிம்லா எந்த மாநிலம்? ஹைதராபாத். சிக்கிம் இமாச்சல் பிரதேஷ். வெயில் காலத்தில் அங்கே போய் உட்காந்துக்காங்க. இங்கிலீஷ்காரனுக்காக உருவாக்குனது. அங்கே ஒரு பில்லிங் இங்கிலீஷ்காரன், அவங்க நம்ம ஊர் வெயில் தாங்காது. அது வட இந்தியாவில் வெயில் பொழந்துகிட்டோம், ஜாகரத்தில் பார்ப்போம். அதனால குளிர் காலத்தில் அங்கே போய் இமாச்சல் பிரதேச உபயோகப்படுது. இமயமலையில் இருக்கக்கூடிய இடம், குழு மணாலி இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? அடிக்கடி நியூஸில் வரும். இதெல்லாம் புரிஞ்சிட்டே வந்தீங்கன்னா உங்க லெவல் வேற மாதிரி ஆயிரும். பொலிட்டிக்கல் மேப் அட்லஸ் வாங்கிட்டீங்களா எல்லாரும்? அவருக்கு தான் இமாச்சல் பிரதேஷ். இது ஃபுல்லாகவே இமயமலையெல்லாம், இந்த பெல்ட் ஃபுல்லாகவே இமயமலையெல்லாம். இதான் இமாச்சல் பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் தான் உடச்சு நாசம் பண்ணிட்டானுங்க. லடாக்கு, ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ். இது உத்தரகண்ட் மாநிலம், இது நம்ம ஊர் கிடையாது, நேபாள். இங்க இருக்கு சிக்கிம், இங்க இருக்கு அருணாச்சல் பிரதேஷ். நேப்ப பார்த்து பார்த்துதான் படிக்கணும். பார்ப்போம் பார்ப்போம், அதெல்லாம் ஜாகிரபியில் பார்ப்போம். அதெல்லாம் ஜாகிரபியில் பார்ப்போம், அங்கே பேசுவோம். எது மோதுறதுனால கிளாரிட்டி இல்லை தானே? பார்ப்போம், கிளாரிட்டி வர வச்சிடலாம். பார்ப்போம், கிளாரிட்டி வந்துடும், வெயிட் பண்ணுங்க. ஜாகிரபியில் என்னது லடாக் தனி மாநிலம் இல்லையா? ஒன்றிய பிரதேசம், ஒன்றிய அரசாங்கம் பிடிக்கிட்டாங்க, மாநிலமே கிடையாது அது. ஆமா, சரி அங்க போய் உக்காந்துக்குவாரு. எப்ப சம்மர்ல மேலாம் பயங்கர வெயில், ஏப்ரல் மேலாம் அங்க போய் உக்காந்துக்குவாரு. இப்ப குளிரா இருக்கும், பயங்கர குளிரா இருக்கும். அடுத்த மாசம் டிசம்பர் ஜனவரிலாம் பயங்கர குளிரா இருக்கும். ஏன்னு ஜாகிரபில தெரியும் டெல்லிலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஹைதராபாத்தில் வந்து உக்காந்துருவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம், இங்கே கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்கும். அங்கேயோட ஹைதராபாத் பார்க்குறீங்களா? எல்லோரும் டூர் கூட்டிகிட்டு போகிறேன். தெலுங்கானாவோட தலைநகர் நம்ம இங்கே இருக்கோம், சேலம். அதான் ஹைதராபாத் தெலுங்கானா. எலெக்ஷன் நடக்குதாப்போ, அஞ்சு மாநில எலெக்ஷன் நடக்குது, நியூஸில் வருது. பேப்பர் எடுத்து பார்த்துருக்கணும், அஞ்சு மாநிலம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? எங்கெங்கே இருக்குன்னு அப்படி படிச்சீங்கன்னா தான் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஸ்டின் நினைச்சிட மனப்பாடம் பண்ணீங்கன்னா நொடிக்கிறீங்கன்னு அர்த்தம், நொடிக்கிட்டே போறீங்கன்னு அர்த்தம். மற்றவங்க படிக்கிற மாதிரி ராஷ்டிரபதி பவன் தெரிஞ்சுட்டு வாங்க. இங்க நம்ம இதுல போவோம், டைம் ஆயிரும். வடக்கில் ஒன்று, மற்றொன்று தெற்கில் இருக்குவா? எங்க இருக்கு வடக்குல? இது வடக்குல, இதுதான் டெல்லி. சிம்லா அங்க இருக்கு, தெற்குல தெலுங்கானா. அதுக்கு ஏதோ கட்டுக்கதையெல்லாம் விட்டானுங்க, ஒற்றுமை வகுக்குது அப்படின்னா. இல்லை குளிருக்காக போய் உட்காந்தேன் இங்கிலீஷ்காரன், அதை அப்படியே வச்சுக்கிட்டானுங்க. இப்போ சம்மர்ல இல்லை, ஏப்ரல் மே, சரி வின்டர்ல குளிர்காலத்தில் டிசம்பர் ஜனவரி பயங்கர குளிராக இருக்கும். உங்களை பாருங்க, நியூஸ் பாருங்க, நீங்களாம் தான் புரியும். வட இந்தியாவில் கட்டும் குளிரில் இத்தனை பேர் செத்தான வரும். ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா கட்டு வெயில் எத்தனை பேர் செத்தானோ, அது ஏன்னு ஜாகிரபில தெரியும். என்னடா அது பயங்கர குளிர்ன்றான், பயங்கர வெயில். ஆமா, ரெண்டுமே அது ஏன் ஜாகிரபி. அதை விட்டுருங்க, வெளியில வாங்க. கிளாஸ்ல இருக்கு அரசியல்வாதி மட்டுமா வாழ்றான், பெரிய பெரிய பிசினஸ் நாட்டின் ஒற்றுமையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சார ஒற்றுமையும் பாராட்டுறதுன்னு கதை விட்டுருக்காங்க சைட் வரைக்கும். இந்த கொஸ்டின், குடியரசுத் தலைவருடைய இல்லத்து பேரு,
குளிர் காலத்தினுடைய அவருடைய வீடு எங்க போயிருப்பாரு, வெயில் காலத்துல எங்க போயிருப்பாரு, வடக்குல எங்க இருக்கு அவரோட வீடு, அதுக்கு பேர் என்ன ரெட்ரீட் கட்டணும், தெற்குல எங்க இருக்கு அவருடைய கட்டணம், ராஷ்டிரபதி ஹைதராபாத்ல குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் உங்களுக்கு தெரியும். அதோட எலெக்ஷன் மெத்தட் என்ன, குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான எலெக்ஷன் மெத்தடு மறைமுகத்தேர்தல், வெரி குட். வேற அதாவது விகிதாச்சார ஒற்றை வாக்கு மாற்று முறை, அந்த வீடியோவில் சொல்லிட்டு போய் பார்த்துருக்கோம், திரும்பலாம் சொல்ல மாட்டேன். அடுத்தது என்ன, விகிதாச்சார ஒற்றை வாக்கு மாற்று, இங்கிலீஷில் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் அவர் சொன்ன மாதிரி இன்டைரக்ட் எலெக்ஷன், டைரெக்டாக மக்கள் ஓட்டு போட முடியும். யார் ஓட்டு போடுறாங்க இவருக்கு, தப்பு கிளியராக சொல்லுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் எம்பின்னு சொன்னா ரெண்டு எம்பி அடங்கும், ராஜ்யசபா லோக்சபா தேர்ந்தெடுக்கல, கீழவை உறுப்பினர் தான் எம்எல்ஏன்னு சொல்லுவோம், மேலவை உறுப்பினர் யாரு, எம்எல்சி, அவன் ஓட்டு போட மாட்டான், கீழவை உறுப்பினர் கிளியரா. அதனால அங்கெல்லாம் படிச்சு இதுல யார் யாரு, ஸ்டேட் ஒன்றிய யூனியன் பிரதேஷ், யூனியன் பிரதேசத்தில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்துட்டு லெஜிஸ்லேச்சர் இருக்கு, சட்டம் இயற்றுவாங்க, பாண்டிச்சேரி டெல்லி, அது ரெண்டும் அவங்க அங்கே உள்ள எம்எல்ஏ ஓட்டுருவாங்க, வேற மற்ற எந்த யூனியன் டெரிட்டரியும் எம்எல்ஏ கிடையாது, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, எம்எல்ஏலாம் ஓட்டு போட முடியாது, அவ்வளோதான், அதெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன், ஒரு எம்எல்ஏ சதவீதம்லாம் கிடையாது, ஒரு எம்எல்ஏக்கான ஓட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்கோம், பேப்பரில் இருக்க நீங்களே பாருங்கள், என்கிட்ட திரும்ப கேட்காதீங்க, படித்தது அதெல்லாம் நான் கேட்குறது தெரியும். நீங்க அதை போய் திரும்ப அந்த வீடியோ போய் பாருங்க, அந்த போயிட்டு அந்த மெட்டீரியல் எடுத்து பாருங்க அதுல இருக்கு, சரியா? ஆமா, நேரம் ஆகுது, இவருக்கு யாரு பதவி பிரமாணம் செஞ்சிருப்பாரு, குடியரசு தலைவர், சரி, அவர் இல்லைன்னா விட்டு அடிக்க கூடாது, அவர் இல்ல, அவர் பதவியில அந்த பதவி போஸ்ட் காலியா இருந்தா உச்ச நீதிமன்றம் மற்ற நீதிபதிகள் இருக்காங்கள, அதுல யாரு சீனியர் மோஸ்ட், ரொம்ப நாள் அங்க வேலை செஞ்சிருக்காங்களோ அவர் பதவி பிரமாணம், ஓகேவா? இவரோட பதவி காலம் எவ்வளவு, 5 ஆண்டு. எத்தனை முறை அவர் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கலாம், அதெல்லாம் கிடையாது, தனி போஸ்ட் அது, எத்தனை தரவா தான், இனி அமெரிக்கா கம்பேர் பண்ணி அப்படியே நம்மள நாசம் பண்ணிடுவாங்க, அமெரிக்கா ரியல் போஸ்ட், இது தமி போஸ்ட், அமெரிக்கால ரெண்டு தடவை தான் எலெக்ஷன் வந்து ஜெயிக்கணும், ரெண்டு தடவைக்கு மேல அவரு பிரசிடண்டா வர முடியாது, புரிஞ்சதா? தொடர்ந்தோ கேப் விட்டோ சரி, ரெண்டு தடவை பிரசிடண்ட் ஆயிட்டாருன்னா அடுத்த எலெக்ஷன்ல நிக்க முடியாது அவரால், ஆமா அதாவது ஏன்னா அது ரியல் பீஸ் முடிஞ்சு போச்சு, அது அடுத்து வேற ஒருத்த வந்து அவனுடைய ஐடியாவை போடட்டும் அப்படிங்கிறதுக்காக, வேற போஸ்டா அது போனா அதோட போயிருவோம் அவ்வளவுதான், அது அதோட அதுக்கு மேல போஸ்ட் எல்லாம் போனா அது கேவலம், அது சம்பாதிக்கிறது மட்டும் தான் பேசுறாரு மணிகண்டன் சாரி. அடுத்தது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கை குடியரசுத் தலைவரோட பேர்ல தான் நடக்கும், நம்மவா இந்த ஆர்டிகல் நோட் பண்ணி, ஒன்றிய அரசாங்கத்தில் எல்லா நடவடிக்கையும் அங்கிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி வரைக்கும் அங்கே செய்கிற எல்லா வேலையும் யார் பேர்ல நடக்கும், இந்த நேம் ஆஃப் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா, இந்த நேம் ஆஃப் ஆனரபிள் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா, அது கிராம பேர்ல தான் நடக்கும். பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் யார் நியமிப்பா, வேற யார் யாரை நியமிப்பார் அவரு, அதுக்குள்ள ஏன் அங்க போயிட்டீங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, வெரி குட், அட்டானி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் மாநிலத்துல வருவாங்க, அப்புறம் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், அப்புறம் பினான்ஸ் கமிஷன் உறுப்பினர்கள், அப்புறம் அதுக்குள்ள அங்க எண்டுக்கு போயிட்டீங்க, பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி இருந்தோம், பணியாளர்கள் நியமிக்க கூடியது, எப்படி ஞாபகம் வருது, எப்படி ரிவிஷன் இல்ல, புரிஞ்சு வச்சு ரிவிஷன் பண்றதா, புரிஞ்சுக்கிட்டு ரிவிஷன் பண்றதா தான், பணியாளர் நியமனம் செய்யணும்ல, அது யூபிஎஸ்சி, அப்புறம் அமைச்சர்கள்
அமைச்சர்லாம் முன்னாடி சொல்லிட்டீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதான் சொல்லிட்டீங்க. அப்புறம் எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா, வெரி குட். அப்புறம் இப்போதான் ஃபினான்ஸ் கமிஷன், அப்புறம் எஸ்சி எஸ்டி கமிஷன், ஓபிசி கமிஷன், சரியா? அப்புறம் தான் யார் வருவாங்க? ஆமாம், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், அவங்கள மட்டும் தான் நியமனம் செய்ய செய்வார நீதிபதிகளை? உயர் நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமனம் செய்வார்? எல்லாம் போட்டிருக்கு, நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்கும். மாநில ஆளுநர்கள் யார் நியமனம் செய்வார்? குடியரசு தலைவர்னா யார் சொல்லுவாங்க? சரி, அடுத்து எலெக்ஷன் கமிஷன்ல எத்தனை பேர் இருப்பாங்க? மூணு பேர். ஒரு தலைமை ஆணையாளர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் ஆபீசர் வேற, எலெக்ஷன் கமிஷனர் வேற, சரியா? வார்த்தைக்கு வேற வேற வார்த்தை, புரிஞ்சுக்கிறது. வரும், இப்போ வரும்பொழுது கேட்குறேன். இப்போ அந்த அஞ்சு மாநிலத்தினுடைய எலெக்ஷன்லாம் வாட்ச் பண்ணுங்க. அடுத்தது இதுவே டெஸ்ட் வச்ச மாதிரி கணக்கு தான். ஒழுங்க ரிவிஷன் அன்னைக்கு நான் சொல்லும் பொழுது ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருக்கணும். டெஸ்ட்லாம் அடிக்க மாட்டேன், நீங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேங்க, நீங்க அதெல்லாம் வைக்க மாட்டேன். அடுத்தது மற்ற நாடுகளுக்கான தூதார், அது அது இங்க வரவே தேவையில்லை. சட்டமன்ற அதிகாரங்கள் தூங்க முடியாது இந்தியாவில். எப்ப ஒரு பதவி போகணும் முன்னாடி அதுலயே டேபிளே சொல்லியிருக்கேன். எப்ப கீழே வேல பெரும்பான்மையான உறுப்பினருடைய சப்போர்ட் இல்லையோ அப்பதான் அவருடைய, அதுவும் நிரூபிக்கணும். பெரும்பான்மை இல்லைன்னு உருவானாதான் அவர் பதவி காலியாகும். அது வரைக்கும் பதவி அவன் கொடுங்க, அவங்க அதை வேற ஃபர்ஸ்ட் நம்மளது புரிஞ்சுக்கங்க. அவன் துப்பா கொடு, அவன் வேற ஃபர்ஸ்ட் நம்மளது புரிஞ்சுக்கங்க. அது வந்துட்டு ஆட்சியை கவுழ்த்து நான் அடிச்சு துரத்துறது, இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்தா அவங்க அதே கதை தான். மக்கள்லாம் அவங்க பயங்கர அவஸ்தைப்பட்டான், அதனால அடிச்சு காலி பண்ணி துரத்தி விட்டான். எலெக்ஷன் இல்லை, ஓட்டு போடல, அப்படிலாம் கிடையாது. மக்கள் கலவரத்தில் இருக்கோ அடிச்சு துரத்தி விட்டாங்க. இன்னும் தலைவர் அடுத்த இன்னொரு ரெண்டு டைம், ஒரு டைம் வந்தாவே அது காலி ஏறி வரும். அடிச்சு கலவரம் யாரு? மோடியா? அவங்களுக்கு போயிட்டு போறாங்க. அடுத்தது மக்கள் முரண மாட்டாங்க சொல்லிட்டு அமைச்சரவை சொன்னாதான் அவர் கூட்டத்தையே கூட்ட முடியும், புரிஞ்சா? கலவரம் பண்ணி இவனை அடிச்சு தொடர்த்துனா அது வேற கதை. சட்டபூர்வமா இவரெல்லாம் பதவியில் நீங்க தூக்க முடியாது. அஞ்சு வருஷம், அதாவது அஞ்சு வருஷம் இல்ல, கீழவையில பெரும்பான்மை உறுப்பினருடைய ஆதரவு வர பதவியில் அஞ்சு வருஷம் கிடையாது. பிரைம் மினிஸ்டருக்கும் அமைச்சருக்கும், பிரைம் மினிஸ்டருக்கும் அமைச்சருக்கும் ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரியா? விரும்பும் வரை தான் இருப்பார். எது வரைக்கும் விரும்புவாரு? பெரும்பான்மை, எந்த பெரும்பான்மை? எந்த தேர்ந்தெடுக்கப்பட்டலாம் கிடையாது, எங்க பெரும்பான்மை? அதுதான் வேணும் பாயிண்ட். கீழவையில பெரும்பான்மை உறுப்பினர் ஆதரவு இருக்கிறார், அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தையெல்லாம் தேவையில்லை. அவரு சப்போர்ட் பண்ணுவார், அவர் ஆட்டோமேட்டிக் வந்தோடனே சப்போர்ட் பண்ணுவார். அதனால தான் 274 பேர் இருந்தா போதும், 272 பேர் இருந்தா போதும், பாதியோட கம்மி தான் அது. இவனுக்கு ரெண்டு பேர் வந்தாங்கன்னா பாதிக்கு மேல ஆயிடும், அதான் மினிமம் 272 சீட் ஜெயிக்கிறது, புரிஞ்சதா? அடுத்தது ஆன்லைன்ல யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, தூங்கிட்டீங்களா? எல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ தான் ஒரு 80% வந்து நிற்பீங்க, நின்றுருப்பீங்க நான் இன்னைக்கு கிளாஸில் இந்த இந்த டாபிக்கெல்லாம். ஓகே, ஜெயிக்கிறோம் இந்த ரெண்டாவது, அது ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவீங்க. ஆ, முதல்ல இந்திய குடிமகனாருன்னா இது இந்த கருமெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு சும்மா ஒரு அப்படி நான் அப்படி லிட்டரலாக பேசணுன்னா என்ன ஆகும், தூங்கிடுவீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், சரியா? கல வைக்கிறாங்க. நம்ம தானே ஃபஸ்ட்டு
இந்திய அதாவது குடிமகனுடைய கடமை 57A சப் கிளாஸ் என்ன சொல்லுது, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தையும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகளையும் நம்ம என்ன பண்ணும், மதித்து நடக்கணும். அதான ஃபர்ஸ்ட் கடமை, மதித்து நடக்கணும். அதனால சும்மா கர்மன்னு சொன்னா புரிய சொல்லுங்க, சும்மா போர் அடிக்க கூடாது. சரி, எப்பெல்லாம் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துவாரு? எந்த முதல் கூட்டத்தொடர்? வருஷத்தோட முதல் கூட்டத்தொடர். அப்புறம் இன்னொன்னு, முதல் கூட்டத்தொடர்னு முதல் நாள் அவர் தான் பேசுவார். அப்புறம் எல்லாம் பேச மாட்டார். அவர் என்ன வரவேற்பாரால் வழி அனுப்புறாளா? அவரு அதாவது பொது தேர்தல் நடந்து சரியா ஆட்சி அமைக்கிறாங்கல்ல, அமைஞ்சவன முதல் கூட்டம். பொது தேர்தல் நடந்து முதல் கூட்டம், பொது தேர்தல் நடந்து அடுத்து முதல் கூட்டம். அப்ப குடியரசுத் தலைவர் ஃபர்ஸ்ட் நாள் அவர் தான் பேசுவார். அப்புறம் சட்டம் சம்பந்தமான, சட்டத்துறை சம்பந்தமான அதிகாரம் வேற என்னென்ன இருக்கு அவருக்கு? பார்த்தமே, செய்தி அனுப்புறது. அப்புறம் ஒரு பில்லு ரெண்டு ஹவுஸ்லயும் பாஸ் ஆகி வந்தாக்க என்ன பண்ணும், இவர் கையெழுத்து போட்டால் தான் சட்டமும் மாறும் சரியா. அதே மாதிரி ஒரு சில மசோதாக்களுக்கு இவர் முன்கூட்டியே கையெழுத்து போட்டால் தான் இவர் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஒரு சில மசோதா, எந்த மசோதா? பண மசோதா, நிதி மசோதா ஒன்று, மாநிலங்களுடைய எல்லையை மாற்றி அமைக்கிறது, ஆர்டிகல் 213 மாநிலங்களுடைய பேரை மாற்றுறது, அந்த மாதிரியான மசோதாக்கள்லாம் ஃபஸ்ட்டே கையெழுத்து போட்டார். அதனால தான் அந்த மசோதாக்களை, இப்போ நிதி மசோதாவை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, மேலவே கீழவையா? கீழவை மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஆனால் லிட்ரெல்லாம் யார்? நிதி மசோதாவை கீழவையில் அறிமுகம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர் தான் சொல்லணும். ஆன் பிகாஃப் ஆஃப் பிரசிடன்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வில் ப்ரொடியூஸ், அவர் சார்பில் இவர் பேசுவார். ஹேமந்த் புரியுதா? அபிஷேக் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு பார்க்குறீங்க? என்ன மாடல், என்ன என்ன மாடலுங்க? சரி, அதுக்கு அந்நேரமா நைட்டு போய் என்ன போறேன், என் கிளாஸ் திரும்ப கிடைக்காது. அப்புறம் வந்து கேட்டீங்களா சொல்ல மாட்டேன் நான் சரியா? வெயிட் பண்ணுங்க, நீங்க எனக்கு டைரக்ஷன் கொடுக்காதீங்க. எல்லாத்தையும் நீங்க பேசுறதுக்கு பேசிட்டு இருக்கல, அப்ப அவங்க அப்படி சொன்னா என்ன ஆகும்? எனக்கு நீங்க எல்லாரும் ஈக்குவல் தான் சரியா? நீங்க மட்டும் கிடையாது, எனக்கு எல்லாருமே. நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் எவ்வளவு பேசுறேன், அவங்க ஏதாவது சொல்றாங்களா? அது எப்படி உங்க டைம் மட்டும் ப்ரீசியஸ் அவங்களாங்களா? நான் எல்லாத்தையும் தான் பார்க்கணும். அடுத்தது, மற்றும் உயர் ஆணையாளர்கள் ஆகியோர் குடியரசுலாம் பார்த்தாச்சு. ரைட், இதான் வந்து என்னது சட்டமன்ற அதிகாரங்கள். அவர் பாருங்க எவ்வளவு உஷாரு, அவருக்கு தேவையான கேள்வி மட்டும் கேட்பாராமா? உங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண நான் நேரம் ஆச்சாமா? எப்படி அப்படியாப்பா? அவர் நாடாளுமன்றத்து எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா ரைட் செய்தி அனுப்பலாம் நாடாளுமன்றத்துக்கு, சீக்கிரம் அந்த மசோதா நிறைவேற்றி அனுப்புங்கன்னு செய்தி அனுப்பலாம். அது யார் சொல்லி தான் செய்யணும்? அமைச்சரவை சொன்னா தான் செய்யணும். அவர் இஷ்டத்துக்குலாம் எதுவுமே பேச முடியாது. ஒரிஜினல் சட்டம் அதுதான், அதெல்லாம் மறைமுகமாக உள்ளது உள்ளுக்குள்ள. குடியரசு ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதா சட்டமாக கரெக்டா? நிதி மசோதா குடியரசு தலைவர் ஒப்புதலுடன் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தணும். அதே மாதிரி நாடாளுமன்றத்தை கூட்டுறதும் கூட்டத்தொடர இன்னோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு யாருக்கு போவரு? குடியரசு சொல்றாங்க. மக்களவை 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதை கலைக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு. எப்ப கலைப்பாரு? வெரி குட், 2 வருஷம் தான் ஆகுது மக்களவை கலைக்கு நடந்து. எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லை. கீழவை உறுப்பினர்ல பெரும்பான்மையா வந்தா எங்க தலைவர்னு சொல்றதுக்கு நாதி இல்லை. 272 பேர், 50 பேர் தான் ஒவ்வொருத்த பக்கம் 50-50 பேர் நிற்கிறான் அவங்க தலைவருக்கு.
பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் எந்த கூட்டணி கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை. ஆட்சியை கலைச்சிடு, ஆட்சியை கலைச்சிட்டு லோக்சபாவை கலைச்சிடுவார். ராஜ்யசபாவை கலைக்க முடியுமா? கலைக்க முடியாது. லோக்சபாவை கலைச்சி வீட்டுக்கு போகணும். கவர்னர் தானே கையெழுத்து போடணும், அவர்கிட்ட அது கலக்கணும். அப்படிலாம் கிடையாது, ஒரு பதில் சொல்லி ஆகணும். மக்கள் நம்ம அறியாமல் இருக்கிறனால அவன் ஏமாத்திட்டு தர்றான், ஊரை ஏமாத்திட்டு தர்றான். சரியா? அங்க பாருங்க, இங்க பாருங்க, மாநில அரசாங்க சம்பந்தமான அந்த 61 விஷயங்கள் ஷெட்யூல் 7 லிஸ்ட் 2 அட்டவணை 7 லிஸ்ட் 2 ல 61 விஷயம். இதுல நீங்க என்ன ஆணை கொடுக்கணும்னாலும் ஒன்றிய அரசாங்கம் கையே வைக்க முடியாது. அவங்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, கலையவே முடியாது. சரியா? அதே மாதிரி கன்கரன் லிஸ்ட் எவ்வளவு? 57 இதுல ஒன்றிய அரசாங்கம் தலையிடலை அப்படின்னாக்கா மாநில அரசாங்கம் எடுக்கிறது தான் முடியும். அதை எடுத்து அனுப்பிட்டாங்கனாக்கா இவர் கையெழுத்து போட்டே ஆகணும். ஆளுநரம் தாண்டி என்ன பண்ணணும்? குடுங்கியே ஆகணும். ஒன்றிய அமைச்சரை அனுப்பிச்சு, சாரி மாநில அரசாங்கம் அனுப்பிச்சிருக்காங்க. இதை மீறி நம்ம எங்க அனுப்ப தேவையில்ல, ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஓட்டே ஆகணும். எப்படி அங்க புகாரெல்லாம் தெரிவிக்க முடியாது, மாத்தியா அப்படின்னு வேணா சொல்லலாம். புகார் தெரிவிச்சு என்ன பண்றது? அதான் சுப்ரீம் கோர்ட்டும் பல தடவை தலையில கொட்டு வச்சிருச்சு. இப்ப மக்கள் அறியாமை, இப்ப டிஎம்கே ஆதரிக்கிற மக்கள் மட்டும்தான் எதிர்த்து பேசுறான். மற்ற மக்கள் எவ்வளவு பேர் இருக்கான்? அவன் ஒரு 30-40% இருக்கான். அவன் எதிர்கட்சி தானே, போட்டுவோம் அப்படின்னு உட்காந்துருக்கான். எல்லாரும் சேர்ந்து அறிவோட இருந்தோம்னா என்ன பண்ணுவான்? டிஎம்கேல இருக்கிறவனுக்கு அறிவு இருக்காது, யாருக்கு பவர்னே தெரியாது. அப்படிதான் இந்தியாவில் இருக்கிறவனோட நிலைமை அதுதான். கொஞ்சம் பேத்துக்கு தான் நாலேஜ் இருக்கும். ஏடிஎம்கேல சுத்தமா இருக்காது, ஒருத்தனை கூட இருக்காது. ஆமா, சரிசமமா சொல்ல முடியாது. நாலேஜ் இருக்கிறவன் ஒருத்தன் கூட ஏடிஎம்கேல இருக்க முடியாது. தூக்கிடுவாங்க, உடனே தூக்கிடுவாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதே தான். அறிவா இருக்கிறவங்களாம் என்ட இருக்க கூடாது, தூக்குவாங்க. சரியா? உலக மூடு போட்டு காலில் வந்து நமஸ்காரம் வாங்கிட்டு அப்படி இருக்கிறவங்க மட்டும் தான் இருக்கு. ஏடிஎம்கே சுதி பாடிக்கிட்டு போய் வரலாறு எடுத்து பாருங்க, எல்லாம் வரலாறு முக்கியம் வந்துச்சு. நான் எந்த கட்சிக்காரனு கிடையாது, நீங்க போய் பாருங்க, செக் பண்ணுங்க. நாலேஜ் இருக்கிறவன் பேசிட்டு இருக்காரு. கிரியேட் பண்ணிக்கோங்க, நீங்க பொய்யா கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த பொய்யை நான் உடச்சிக்கிட்டு இருக்கிறேன், அதனால உங்களுக்கு அப்படி தெரியும். சரியா? பொய்யா கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க, வல்லவர் கில்லவர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் நான் பொய்ன்னு உடச்சிட்டு வரேன். நான் நாலேஜ் கெயின் பண்ணி உடச்சிட்டு வரேன், யாரும் எனக்கு சொல்லித்தரல. அதனால உங்களுக்கு அப்படித்தான் தோணும். தோணுனா பரவாயில்ல, எனக்கு நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கங்க போயிட்டு. அல்ல, அது வேணாம், அதை விட்டுருங்க. அப்புறம் பேசிக்கலாம், அதெல்லாம் பேசிக்கலாம். நான் உண்மையை சொல்லிட்டு வரேன், நீங்க போய் அதை செக் பண்ணுங்கன்னு சொல்றேன். செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. அதுக்கு நீங்க பச்சை குத்தெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. சரி, குத்துற குத்தெல்லாம் சரி, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ரைட், இதுதான் உண்மை. செக் பண்ணுங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும், அப்பொருள் மெய் பொருள் காணுங்க. அது தப்பா இருந்தா என்ன வந்து கேளுங்க, நான் சொல்றேன். பொய்யா இருந்ததுன்னா, நான் சொல்றது பொய்யா இருந்தது, தப்பு வேற பொய் வேற. அது போய் செக் பண்ணிட்டு வந்து நிஜமா இருந்தா ஏத்துக்கணும். நீங்களே ஏத்துக்கிட்டு என்ன வந்து சொல்ல வேண்டாம். ஆமா, இருந்தாலும் சொல்றாலும் கரெக்டா இருக்குது அப்படின்னு யோசிங்க. சரி, யோசிச்சு முடிவு பண்ணுங்க. தான் அடுத்தது எந்த கட்சிக்கு கூட்டணி கட்சிக்கு என்னல்ல இதெல்லாம் முடிஞ்சு. அதான் நீங்க கேட்டது சொல்லிட்டேன், அங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீட்டுக்கு ஏன் சார் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்? நீட் எங்க இருக்கு? கன்கரன் லிஸ்ட்ல இருக்கு. கல்விலாம், எஜுகேஷன்லாம் அங்க ஒரு டியூஷன் மாதிரி வச்சிருக்கானுங்க. ஒருவேளை கன்கரன் லிஸ்ட்ல ரெண்டு பேரும் முடிவு எடுக்கலாம், ஒன்றிய அரசாங்க சட்டம் போடலாம், மாநில அரசாங்க சட்டம் போடலாம். ஒருவேளை ரெண்டு பேர்த்துக்கும் எது முரண்பாடு இருந்தால் ஒன்றிய அரசாங்கம் சொல்றதுதான் நடக்கும். சரியா? அப்படின்னு ஆனா நடந்த விஷயம்லாம் கேளுங்க. சுப்ரீம் கோர்ட்ல சந்திரசூட் சொல்லிட்டாரு, நீங்க மாநில அரசாங்கம் தனியா கூட என்ன பண்ணிக்கலாம், தனியா நீங்க உங்களுக்கு மாநிலத்துல அந்த மெடிக்கல் பாலிசி கொண்டு வந்து நீங்க நடத்திக்கலாம்னு சொல்லிட்டாரு. வந்தவொடனே தீர்ப்பு சொல்லிட்டாரு. ஆனா ஏன் போக முடியல அப்படின்னா, கொண்டு வந்திருப்பாங்க நேரம், ஏன் கொண்டு வரலண்ணா? பணம்லாம் அவன் பிடிங்கி வச்சுக்கிறானே. மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணணும், மற்ற சப்போர்ட்ல வேணா அந்த நீங்க கொடுத்தான்.
புரிஞ்சுதா? பணம் தானே முக்கியம், நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் என்ன பண்ணும், அவன் நன்றி ஓரணும் செய்யும். எந்த வரணும் எங்க என்கிட்ட 100 ரூபா வருது, 90 ரூபாய் வந்துட்டு இல்ல உங்கள்கிட்ட 100 ரூபா வருது, 90 ரூபாய் நான் புடிங்கிட்டு போயிடுறேன், 10 ரூபாய் வச்சு நீங்க என்ன ஆணி புடிங்க? ஓபனா பேசுறேன், சிரிக்கிறதுக்கு இல்ல, 10 ரூபாய் வச்சுட்டு நீங்க எல்லா வேலையும் செய்யணும், என்ன பண்ண முடியும்? புரிஞ்சா? இன்னும் புரிஞ்சுக்கங்க, நிறைய புரிஞ்சுங்க. நீங்க வேற எக்கனாமிக்ஸ் வேற பப்ளிக் ஃபைனான்ஸ் படிச்சிருப்பீங்களே, ஜிஎஸ்டி அவன்கிட்ட போயிடும் சரியா? ஜிஎஸ்டியில் பாதி போயிடும் அவன்கிட்ட, நம்ம இதுலேருந்து இன்கம் டேக்ஸ் டோட்டலாக அவன்கிட்ட தான் போயிடும், எல்லாமே அவன்கிட்ட தான் போயிடும், கஸ்டம் டியூட்டி அவன்கிட்ட தான் போயிடும், ஜிஎஸ்டியில் பாதி உண்டு, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அதான் அந்த 10 ரூபா 90 ரூபாய் நான் முடியின்னு போயிடும், அதை வச்சு பண்ண முடியுமா சார்? முடியாது. ஏன்னா துறை எல்லாமே எங்கே இருக்குது, 101 துறை அவன் வச்சுக்கிட்டு தான் அந்த நிதியெல்லாம், அதுக்கு வேற சட்டம் போட்டு எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டி சேல்ஸ் டேக்ஸ் நம்ம போட்டு வாங்கிட்டு இருந்தோம், அதை தான் ஜிஎஸ்டின்ற பேரில் அதையும் பிடிங்கிட்டாங்க. வெறும் வெறும் வாய் சாவடால் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான், ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு, மக்கள் புரியாதனால தான் அவ்வளோ பிரச்சனை. இது அண்ணா காலத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. சுயாட்சின்னா என்ன அர்த்தம்? நீ அந்த 3 துறையை மட்டும் நீ பார்த்துக்க, எது எது? வெளியுறவு, டிஃபென்ஸு, தகவல் தொடர்பு, அதான் கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரல் கவர்மெண்ட். அதுக்கு தேவையான செலவு மட்டும் நீ வாங்கிக்கோ, மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா இதெல்லாம் நான் உருவாக்கிறேன் என் ஊருக்கு தகுந்த மாதிரி, எப்போ யுனைடெட் ஸ்டேட் மாதிரி. புரிஞ்சுதா? இன்னும் கொஞ்ச நாள் நிறையா ஏமாந்துக்கெல்லாம் லைட்டாக ஏதோ தோணும், இன்னமும் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. படிக்க ஆரம்பிங்க, கொஸ்டின் கேளுங்க. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, விளையாட்டுலாம் கிடையாது அங்கே, கான்ஸ்டியூஷன்ல விளையாட்டுன்ற வார்த்தையெல்லாம் கிடையாது. அந்த டெண்டுல்கர் கொண்டு வந்தாங்க இல்லை, அப்புறம் இப்போ பிடி சிவா கொண்டு வந்திருக்காங்க சரியா, அதனால அந்த வார்த்தை சேர்த்து விட்டுருவாங்க. கான்ஸ்டியூஷன் படிக்கல, ஒன்றும் படிக்கல, சொல்லுங்க. இந்த கமிட்டியில் யாவா இருந்தான்னு தெரியல, சமூக பணி இந்த 4 வார்த்தை தான் இருக்கும். இந்த துறையை சார்ந்த 12 நபர்களை நம்மெல்லாம் கான்ஸ்டியூஷன் எடுத்து படிச்சு பாருங்க சரியா. யார் நியமிப்பா? குடியரசுல எத்தனை பேர் நியமிப்பாங்க? 12 பேர். எந்த ஹவுஸ்ல? எந்த ஹவுஸ்ல? ராஜ்யசபாவில். வெரி குட். ராஜ்யசபாவுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னால் மாநிலங்கள் அவை, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், கவுன்சில் 123. அதனாலதான் உண்மையெல்லாம் தெரியாம வேற மொழியை வச்சுக்கிட்டு உங்களெல்லாம் ஏமாத்திட்டுறாங்க. உண்மையை தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? அப்புறம் நீங்க உண்மையா நடந்துருவீங்க. சேர்றதுக்கு லேட் ஆகும். இங்க பாருங்க, த மெம்பர்ஸ் டு பி நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட். எதுக்கு? ராஜ்யசபாவுக்கு பிரசிடண்டால நியமனம் செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள். கவனிங்க, அன்று சப் கிளாஸ் அதெல்லாம் விட்டுலாம். ஷெல் கன்சிஸ்ட் ஆஃப், அவங்க யாரா இருக்கணும்னா, ஆஃப் பர்சன்ஸ் ஹேவிங் ஸ்பெஷல் நாலேஜ், அந்த ஆட்களுக்கு சிறப்பு அறிவு இருக்கும், ஆர் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த துறையில் அனுபவம் இருக்கணும், இன் தி ரெஸ்பெக்ட் ஆஃப் சச் மேட்டர்ஸ், இந்தந்த துறை, ஆஸ் தி ஃபாலோயிங், எந்தெந்த துறையில் அப்படின்னு, எந்தெந்த துறைன்னு போட்டு தான் போகிறேன், லிட்ரேச்சர், சயின்ஸு, ஆர்ட்ஸு,
சோசியல் சர்வீஸ் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறத பத்தி நான் பேசுறது எல்லாமே பெரும்பாலும் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது உண்மையான சட்டம் அது மட்டும்தான் சரியா செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு அப்புறம் முடிவு அதனாலதான் கவர்னர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கவர்னர் வந்துட்டு ஏடிஎம்கே இருக்கும் பொழுது எல்லா டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து ஆய்வு செய்ய போறேன் போனார் பாத்தீங்களா யார எதிர்த்து கருப்பு கொடி காட்டினது ஏடிஎம்கேவா அவனுக்கு அப்படிச்சுக்குன்னு உட்காந்துட்டு கையை கட்டிக்கிட்டு சரியா யார் போராட்டம் பண்ணது ஏடிஎம்கே எங்களுக்கு எதிர் எதிர் தானே அவனோட ஆட்சியில இபிஎஸ் ஆட்சியில சீஃப் மினிஸ்டரா இருக்கிறப்போ இந்த ஆள் பண்ணு டம்மி பீஸ் பன்வாரில் போறவருக்கு போய் என்ன பண்றாரு மாவட்டத்தில் ஆய்வு செய்ய ரெண்டு போறாரு யார் போராட்டம் பண்ணது நீ டம்மி பீஸ் போய் உக்காந்துக்கு அப்படின்னு யார் எதிர்த்து போராட்டம் பண்ணது டிஎம்கே அப்ப எவன்ட்ட நாலேஜ் இருக்கு அதை தான் சொல்றேன் செக் பண்ணி புரிஞ்சதா ஆமா ஏன்னா அதனாலதான் நீங்க ஒண்ணு சுயநலம் இன்னொன்னு நாலேஜ் இருக்காது சும்மா வக்கீல் சொல்றது கேட்டுட்டு அதனாலதான் அவனுக்கு அடிமையா கிடக்கும் நாலேஜ் இல்லாதான் அடிமையா தான் கிடப்பான் நாலேஜ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான் எகிரி அடிப்பான் சரி அடுத்தது இங்க கிடையாது இங்க விளையாட்டுன்ற வார்த்தை கிடையாது நான் சொல்றேன் சார் நீங்க நான் சொல்லலாம் ஸ்கூல் புக்ல இருக்கலாம் நீங்க தப்பு சொல்லிட்டே இருக்கீங்க ஸ்கூல் புக்லாம் தப்பா இருக்கு இங்க பாருங்க நான் கான்ஸ்டியூ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனே படிச்சு காமிச்சேன் அங்க அதாவது என்னது ஸ்போர்ட்ஸ்ன்னு இருக்கா வார்த்தை இல்லை அங்க விளையாட்டுன்னு கொடுத்தாதான் சரி நம்ம வந்துச்சு ஆன்சரிக்கு வந்தோம்னா நம்ம அப்பீல் பண்ணலாம் இதை கோட் பண்ணி அப்பீல் பண்ணோம்னா நமக்கு மார்க் சரியா அது நீங்க வாங்குறீங்களோ நான் வாங்கி தரேன் வாங்க ஆனா வரமாட்டீங்க எக்ஸாம்ல தான் ஓடிடுவீங்க கொஸ்டின் பேப்பர் கூட எடுத்து பார்க்க மாட்டீங்க அப்படிதான் இருக்காங்க என்னது இவங்களுக்கு தொகுதி நிதி வரும் இங்க பாருங்க அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க தொகுதி ஒவ்வொரு எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் 5-5 கோடி ரூபா ஒதுக்குவாங்க அவங்க எந்த தொகுதியில வேணாலும் அவங்க தொகுதியிலயா இருக்கலாம் இந்தியாவில எந்த தொகுதியில வேணாலும் எடுத்து அந்த மக்களுக்கான கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துறது அந்த நிதியை செலவு பண்ணுவாங்க 5 கோடி ரூபா ஆனா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மேக்சிமம் 10 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் அங்க ரூல்ல இருக்கும் அது நமக்கு தேவை ஆமாங்க அதான் எம்பிக்குன்னு டோட்டலா சொல்லிட்டேனே இவங்களுக்கு உண்டு அதெல்லாம் ஓகேவா எது கேட்டீங்க அத ரீசெண்டா ஒரு இளையராஜா இலக்கிய இதுல கலை இதுல வந்து மேம்பாட்டு நிதியில இருந்து அங்க போயிருந்தீங்களா நீங்க பாலிமர்ல போட்டிருந்தா புதிய தலைமுறையா நியூஸ் பேப்பர்லயா போடுவாங்க சரி மேலும் ஆங்கில இந்தியர்கள் ரெண்டு பேரை யாருன்னு முன்னாடி பேசியாச்சு மக்களில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் அவங்க ஆங்கிலோ இந்தியன் யாருமே இல்லாதப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் அவரு நியமனம் செய்யும் நிதி அதிகாரங்கள் குடியரசுத் தலைவர் அதாவது ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவர்களுடைய நிதி அதிகாரங்கள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய யூனியன் கவர்மெண்ட் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே குடியரசுத் தலைவர் அனுமதியும் பெற்ற பின்னரே நிதியமைச்சர் அமைப்பார் இதை எப்படி சொல்லணும் அனுமதி பெற்றவன ஒன்றிய அமைச்சர் சாரி குடியரசுத் தலைவரின் சார்பாக நிதி அமைச்சர் சரியா அந்த வரவு செலவு பட்ஜெட் வாசிப்பார் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் இப்போ ஜனவரியில வரும் மார்ச் பண்ணுங்க எல்லாத்தையும் இந்திய அரசு அமைச்சர்கிட்ட இந்திய அவசர கால நிதி என்ன திட்டம் யாரு யாரு அதெல்லாம் ஒரு ஆணையும் போக முடியாது பக்கத்துலயும் போக முடியாது அந்த பட்ஜெட் வந்துட்டு ரெடி பண்றது ஒன்றிய அமைச்சரவை ரெடி பண்ணுவாங்க
எந்தெந்த துறைக்கு எவ்வளோன்னு தேவையில்ல, ஒன்றிய அமைச்சர் எல்லா துறைக்கும் அமைச்சர் இருக்கானா, அவங்க டிஸ்கஸ் பண்ணி இந்தந்த துறைக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம் அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அதான் சொல்றதில்ல, அவர் ஒரு துரும்ப கூட பக்கத்தில் எடுத்து வைக்க முடியாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அவர் கையெழுத்து போட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்கு, புத்தர் மாதிரி கையை கட்டிட்டு உட்காந்துருக்கு. சரியா, எங்கேயுமே பவர் கிடையாது, ஒரு துளி கூட பவர் கிடையாது. அதே தான் மாநிலத்தில் யாருக்கு கவர்னர். ஆனால் மக்களோட அறியாமையினால ஒன்றிய அரசாங்கம் நேர்மையாக நடந்துக்கிட்டா ஆளுநர் வந்து அப்படி பண்ண முடியாது. சரியா, ஒன்றிய அரசாங்கத்தோட ஆளை தான் போட்டு நீ இந்த குடத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இரு, அவனுக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை போட்டிருக்காங்க. அது அவங்களுடைய அஜெண்டா. அதனால ஆளுங்கட்சி சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆர்எஸ்எஸ்டோட அஜெண்டாவை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆளுங்கட்சியோ அதை கம்யூனிஸ்டோ அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, நாலேஜ் உள்ளவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, அவர் பேச பேச என்ன எல்லாரும் எடுத்து படிக்கிறான். அப்படியா, அப்படி சொல்லியிருக்காரு என்ன? அவர் சொல்ல சொல்ல இப்ப சனாதனா அதனாலதான் இப்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அவர் சனாதனத்தை பத்தி பேசுவாரு. சனாதனத்தை பத்தி பேசியிருப்பாரு, சனாதன தமிழ் மண்ணில் பிறந்தது அப்படிலாம் பேசியிருப்பாரு. அதெல்லாம் நீங்க சரியா வாட்ச் பண்ணல. அதனாலதான் எழுத்தாளர்கள் சங்கம் வந்துட்டு அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டை நடத்துறாங்க. அதில் தான் இந்த ஆள் போய் பேசுகிறார், யார் உதயநிதி. அங்கெல்லாம் ஃபேமஸ் ஆகலை. உடனே இவனுக்கு என்ன பண்ணுறான், இந்துக்கள்லாம் டிஎம்கே வந்து ஒழிக்கிறான், கொல்ல போகிறான் அப்படின்னு அங்கே பிரச்சாரம் பண்ணுறான். எங்கே இவன் சனாதனத்தை ஒழிக்கிறேன்னதை அங்கே முட்டா மக்கள்கிட்ட எப்படி பரப்பான்? அஞ்சு மாநில தேர்தல் நடக்குதுல்ல, இந்துக்களை எல்லாம் ஒழிக்கிறதுக்காக டிஎம்கே சொல்லுதுன்னு அங்கே பிரச்சாரம் பண்ணுறான். ஏன் டிஎம்கேவை பற்றி அங்கே பேசணும்? டிஎம்கே இந்த இந்தியா கூட்டணி இருக்குல்ல, அதில் முக்கியமான பேக் போனே யார்? டிஎம்கே. அப்போ டிஎம்கே இந்துக்களை ஒழிக்கிறானாக்கா, இந்திய கூட்டணியே என்ன பண்ணு இந்துக்களை இந்துக்களை ஒழிக்கிதுன்னு சொல்கிறானுங்க. அதுக்கு தான் அந்த பிரச்சனை, புரிஞ்சதா? அதுக்கு தான் இப்படி பேசுகிறான். இந்திய கூட்டணி ஒழிப்பதை ஆதரிக்கிறாங்களா சார்? எல்லாரெல்லாம் ஆதரிக்க மாட்டாங்க. வட இந்தியாவெலாம் இன்னும் அந்த அந்த அம்மா ஆதரிக்கலையாரு. அதில் அதெல்லாம் இன்னும் அந்த ஏரியாவில் இன்னும் மாறலை. ஜாதி கட்டமைப்பு, பெண் அடிமை, அதெல்லாம் அங்கே இருக்குது. ஆதரிக்கிறாரு, வெளிப்படையாக சொல்ல முடியாது ஒரு சில விஷயம்லாம். ஏன்னா இன்னும் அங்கே வட இந்தியாவில் மக்கள் மாறல. சரியா, நாலேஜ் அப்படி தான் பண்ணி அவங்க வேறு வழியே கிடையாது. ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? கர்நாடகா இருக்குல்ல, கூட்டணி தானே, தண்ணி திறந்து உள்ளால. அவங்க தண்ணி திறந்து விட்டாலும் அன்னைக்கு என்ன பண்ணுறான் பிஜேபிக்காரன், போராட்டம் பண்ணுறான். அப்போ எலெக்ஷனில் ஓட்டு கொடுக்காது காங்கிரஸுக்கு. அப்போ மெஜாரிட்டி இல்லாமல் போச்சுன்னா போச்சு, டோட்டல் இந்தியா காலி. அடுத்து ஒன்றிய அரசாங்க நீங்க போய் என்ன பண்ண முடியும்? நம்ம தயாரிச்சு அனுப்புனீங்கன்னா நீங்க சொல்லலாம், நிறுத்துறாங்க. சரியா, அங்க போய் போராட்டம் பண்ண முடியும், அடிச்சுட்டு போடுறோம் எல்லாத்தையும். தண்ணி தராத இதெல்லாம் ரொம்ப காலமா நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நடிகர்லாம் போய் போராட்டம் பண்ண, அது பண்ண முடியும். ஒன்றிய அரசாங்கத்து உள்ள இருக்கு. அவங்களுக்கு அவங்க உண்மையா இருக்காங்க சார். யாருக்கு? கர்நாடக மக்களுக்கு. அவங்க அவங்க மாநில அரசாங்கம் உண்மையா இருக்கு. ஒன்றிய அரசாங்கம் தான் நான் பவரு. அவன் ஆர்டர் போடலாம்ல, அவனுக்கு ஓட்டு விழுக்காது. அதனாலதான் அவன் ஆர்டர் போடலாம். நதிநீர் ஆணையம் இருக்குல்ல, காவிரி நதிநீர் ஆணையம் அங்கதான் இருக்கு. அவன் ஆர்டர் போனா போட மாட்டான். எதுக்கு? அடுத்த தர அவனுக்கு ஓட்டுக்கு. இங்க அண்ணாமலையும் நடிகை ஒன்று கஸ்தூரி இதெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது, கையா வேர் கட்டி ஓட்டை மாற்றி போடுறதுக்காக. மக்கள் அறியாமையில் இருக்காங்கல்ல, நம்ம காலேஜ் வரைக்கும் வந்த நமக்கே இவ்வளோ தான் நல்லது. இவ்வளோ விஷயம் யாருக்கு தெரியும்? அட்லீஸ்ட் அவனுக்கு போடுறவங்களுக்கு ஓட்டாவது விழுகட்டும். அந்த இப்போ பிரிஞ்சுட்டானுங்க, அவனுக்கு விழுகாது. ஏடிஎம்கேவுக்கு அந்த 30% ஓட்டு இருக்குல்ல, அதாவது பிரியாமல் இருக்கும். அதில் பார்ப்போம், அவங்களாம் நான் பேசுவோம். அடுத்தது இங்க வாங்க, நீங்க ஆட்சியலுக்கு விழுந்துட்டே போறீங்க, இதை புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட். புரிஞ்சுட்டா அப்புறம் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு வேணும் லைட்டா. இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அவசர கால நிதினை அம்மாவா கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஒன்றிய அரசாங்கத்தோட யார் கையில இருக்கும்? குடியரசுத் தலைவர். மாநிலத்துல யார் கையில இருக்கும்? கவர்னர். கவர்னர்னா யாரு? அவங்கதான், அவங்கதான் முடிவு பண்ணு. இவருக்கு இந்த நிதியை ஒதுக்கி இவருக்கு முடியும், இவரு இஷ்டத்துக்கு எடுத்துலாம் கொடுக்க முடியாது. சரியா, ஒரு சில அடுத்தது. அவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது.
இருங்க, மானிய கோரிக்கை இங்கிலீஷ்ல வார்த்தை கொடுத்துடலாம். அதை சொன்ன இல்லையா, ஒவ்வொரு துறை அமைச்சரும் எங்களுக்கு இந்த நிதியை ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட்ல கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டு. மானிய கோரிக்கை கவனிச்சு பாரு, அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தையை மறந்துட்டேன், இங்கே கொடுத்துடலாம். இதெல்லாம் ரிவிஷன் உங்களுக்கு சரியா, இன்னைக்கு குடியரசுத் தலைவர் அறிக்கை முடிச்சிடலாம். வைஸ் பிரசிடென்ட் ஒன்றும் கிடையாது, அது டபிள்யூபிஎஸ் தான். நாளைக்கு தான் முடிக்க முடியுது, எல்லாம் ரிவிஷன் உங்களுக்கு படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். அங்கேயே சொன்ன கதை தான், அது நடத்தவே தேவையில்லை. சரி பரவாயில்ல, பார்ப்போம். டிமாண்ட் ஃபார் கிராண்ட், அதுக்கு என்னது டிமாண்ட் ஃபார் கிராண்ட், டிமாண்ட் ஃபார் கிராண்ட் டிமாண்ட் கேட்கறது எங்களுக்கு இந்த நிதி கொடுங்க அப்படின்னு. அதான் மானிய கோரிக்கை, அரசாங்கம் ஒருத்தர் நிதி கொடுத்தது பேர் மானியம்னு சொல்லுவாங்க, நிதிக்கு பேர் தான் மானியம். ஒவ்வொரு துறை அமைச்சரும் எங்களுக்கு இந்தந்த செலவெல்லாம் இருக்கு, நான் செய்வேன் கொடுங்க நிதி வேணும்னு கேட்பாங்க. அப்புறம் எல்லா எதிர்கட்சிகள்லாம் இல்லை இந்த இதுக்கு இவ்வளோ ஒதுக்காதீங்க இவ்வளோ ஒதுக்காதீங்க அப்படிம்பாங்க, நல்லதாக இருந்தால் எடுத்துக்குவாங்க இல்லை அப்படின்னாக்கா இது தான் அப்படின்னு. ஏன்னா இவங்க தானே பெரும்பான்மை இருப்பாங்க ஆளுங்கட்சி. ஆ நிறைவேறியது, இந்த துறைக்கு இத்தனை 1000 கோடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதா? எதுக்கு இதெல்லாம் பேசணும்னா, அடுத்த கூட்டத்தொடரில் இந்த விவசாயத்துறையில் இந்த ஸ்கீம்ஸை செயல்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நிதி ஒதுக்குனீங்கல்ல, அது செயல் செஞ்சீங்களா அப்படின்னு ஆளுங்கட்சிக்க எதிர்கட்சிங்க ஆளுங்கட்சியுமே கேட்கலாம், ஆளுங்கட்சி உறுப்பினருமே கேட்கணும், கேட்கலாம். எங்கள் தொகுதியில் இந்த பாலம் போடுறோம்னு நிதி ஒதுக்குனீங்க, பாலமே வரலங்க அப்படின்னு ஆளுங்கட்சி உறுப்பினரே கேட்கலாம். ஆளுங்கட்சியில் கூட்டணிகளுக்கு தான் யாரெல்லாம் கேட்கலாம், சபாநாயகர் கேட்கலாம். புரிஞ்சுதா? அதுக்கு தான் அது ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகணும் எல்லாமே. அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, டிமாண்ட் ஃபார் கிராண்ட். அந்த மானியம் வேற, அது மக்களுக்கு கொடுக்குற மானியம், அதுவும் ஒரு துறை தான் வாங்கி கொடுப்பாங்க சரியா. அதுவும் இந்த மாதிரி நான் மானியம் கொடுக்குறேன் எனக்கு இவ்வளவு நிதி வேணும்னு அதை கேட்பாங்க சரியா. இது மக்களுக்கு கொடுக்குற மானியம், இது துறை வாரியான மானியம். புரிஞ்சுதா? அரசாங்கத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் இது டிஃபென்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, எஜுகேஷன், எல்லா துறையும் இருப்பாங்க. அவங்கவுங்க துறை அமைச்சர் டிமாண்ட் பண்ணுவாங்க இந்த கிராண்ட் பண்ணுங்க, மானியம் கொடுக்குறது. அதான் மானியம் கொடுப்பாங்க. யார்கிட்ட கேட்பாங்க? நிதி அமைச்சர்கிட்ட கேட்பாங்க. முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் ஓப்பன் அவங்க டிஸ்கஸ் பண்ணி தான் அந்தந்த துறைக்கு ஒதுக்கியிருப்பாங்க. 100 ரூபா இந்த வருஷம் வருதுன்னா இந்த துறைக்கு இவ்வளோங்க அப்படின்னு. நான் கொஸ்டின் கேட்டு நடத்தினதுனால இன்றைக்கி பிரேக் உள்ள அப்படியே கண்டினியூ பண்ணேன். நான் மட்டும் பேசியிருந்தாக்கா தூங்கியிருப்பீங்க, கொஸ்டின் கேட்டுட்டு இது பண்ணுறாங்க, நடத்தியாச்சு முன்னாடியே. அமைச்சரவை எல்லாம் முடிவு பண்ணி எடுத்துகிட்டு வராங்க, இருந்தாலும் என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினருக்கும் தெரியணும், மக்களுக்கு போய் சேரணும். பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணால் தான் மக்களுக்கு போய் சேரணும். அப்புறம் அடுத்த தடவை அதில் ஏதாவது தப்பு நடந்தால் அவன் கேள்வி கேட்பான். புரிஞ்சுதா? அதுக்கு என்ன அது பேர் என்னது, எல்லாம் ஓப்பனாக இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி, பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு. அவன் கேள்வி கேட்டால் அவன் பதில் சொல்லணும். இந்தியாவின் அவசர நிதியிலேருந்து அரசின் எதிர்பாரா செலவுகளை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு உண்டு. அவருக்குனா யாரு? அவரெல்லாம் சொல்ல முடியாது, பிரதம மந்திரி தான் சொல்லுவார். இப்போ திடீர்னு இப்போ எங்கே எங்கே மணிப்பூருக்கு எத்தனை 5 கோடியே 10 கோடியே தமிழ்நாட்டில் கொடுத்தாரு, யார் கொடுத்தாங்க? கவர்னராக கொடுத்தாரு, முதலமைச்சர் தான் கொடுத்தாரு. கவர்னர்லாம் கப்பிச்சு கூட எல்லாத்தையும் நமது வாரங்களும் என்ன பண்ணணும், ஆமாம் குடியானா கொடுக்கணும் எடுக்கும். இதுதான் சட்டம் சொல்லுது, நான் சொல்லலை சரியா. அடுத்து பதில் சொல்ல முடியலன்னால கேட்டாக்கா அது ஊழலாயிரும், கேட்டு செய்யலாம்னா ஊழலாயிரும். ஆமா அதுதான் பேப்பர் லவரையுமே அப்புறம் பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. ஓட்டு இருக்குல்ல, கேள்வி கேட்கற 100 கோடி ஒதுக்கி இருக்கு செய்யலை அப்படின்னா கேட்டாக்கா சொல்லுவாங்க, பதில் சொல்லணும். அதுக்குதான் ஃபஸ்ட்டே சொல்கிறது, நான் இது செலவு செய்ய போகிறேன். நீதி அதிகாரம் ஆர்டிகல் 72 சட்டப்பிரிவின்படி தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனை என்ன பண்ணலாம், ஒத்தி வைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், முழுவதுமாக ரத்து செய்யலாம். பார்த்தோமாங்க, அவர் என்ன பண்ணலாம் தண்டனை காலத்தை
ஒரு தண்டனை இன்னொரு தண்டனையை மாற்றலாம், இதெல்லாம் பண்ண முடியும். அல்லது டோட்டலாக என்ன பண்ணலாம், அவனை ரத்து செஞ்சு வீட்டுக்கு போறான்னு சொல்லலாம். யாருக்கு உண்டு? குடியரசு குடியரசு தலைவர்னா யாரு? மாநிலத்தில் யாருக்கு அது அப்படியே? முதலமைச்சர். அதனால தான் குஜராத்தில் அந்த பாவம் ரொம்ப நல்ல பசங்க ஒரு 10 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேற ஆசிபாவா இல்லை ஆசிபா இல்லை அந்த பொண்ணு, அதையும் அந்த பசங்களையும் ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. வேற அந்த கலவரத்தில் 2003-04 அங்கே குஜராத்தில் நடந்த கலவரத்தில் ஒரு குடும்பத்தையே கொண்டு ஒரு கர்ப்பிணி பெண்ணை கற்பழிச்சு குழந்தையை தூக்கி தலையில் செவுத்தில் அடித்து பண்ணவனுங்க, கேட்டால் நல்லவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆளுநருக்கு ரிலீஸ் பண்ணுறாரு, ஏன்னா நல்லவர் அப்படின்ட்டு. அதான் சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கு, அதை யாருக்கும் பிரசீல் ஆகும் பார்ப்போம். இராணுவ அதிகாரம் அது தண்டனை, ஏன் தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இப்போ ரிலீஸ் பண்ணேன்னா அடுத்த தடவை ஏதாவது கலவரம் நடந்தா, ஓ நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை ரிலீஸ் பண்ணிடுவானுங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அதிகமாகும். இப்போ சிறுபான்மையினால ரொம்ப பாதிக்கப்படுவாங்க கிறிஸ்தவர்கள். அதையா கேக்குறீங்க? சட்டீஸ்கர்ல நீங்களாம் அப்பெல்லாம் குழந்தையா இருந்திருக்கீங்க. ஒரு கிறிஸ்தவ பாதிரி யாரும் அவங்க ஃபேமிலியை எரிஞ்சு கும்பிட்டாங்க. சட்டீஸ்கர் எரிஞ்சு கும்பிட்டாங்க. அந்த பெண்மணி இன்னைக்கு வந்து எம்பி, இந்த காவி ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு காந்தி ஜெயந்தியோ ஏதோ ஒரு நாலாண்மா கூட காந்தியை துப்பாக்கி அடிச்சு சுட்டாங்க. பெண்மணி அது காந்தி சிலை வச்சு சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பேர் பேர் மாத்தி சொல்லிருப்பாங்க. அந்த அம்மா இன்னைக்கு எம்பி. அப்ப என்ன ஆகும்? ஓ இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னாக்கா நமக்கு பதவி கிடைக்கலான்ட்டு சிறுபான்மை போய் அட்டாக் பண்ணுவான். அதனால என்ன ஆகும்? சிறுபான்மை நேரம் என்ன பண்ணுவாங்க? கொதிச்சு போய் திரும்ப அவன் நம்மளை அட்டாக் பண்ணுவான். சமூக டாலரன்ஸ் அந்த இது இருக்காது, பீஸ் இருக்காது, அமைதி இருக்காது. இந்த இதுல குண்டு வெடிச்சாங்க, கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சாங்க, குண்டு வெடிச்சாமானுங்க அல்லு மாத்தீவிரவாதி. ஏன் வெடிச்சா? அதுக்கு முன்னாடி அங்கே முஸ்லீம் அவ்வளோ பாதிக்கப்படுத்திருக்காங்க. முஸ்லீம்களை கோயம்புத்தூரில் அவ்வளோ பாதிப்படைஞ்சாங்க. அதோட விளைவு தான் அந்த 92 அங்கே 99 குண்டு வெடி. நீ போய் அடிச்சுனா என்ன பண்ணுவாங்க? அந்த நாய் அடிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நாய் இப்போ விரட்டி விரட்டி கடிக்குது. அஞ்சன் செஞ்சு இந்த வடிவில் ஆமாம். அதை போய் அடிச்சிங்கன்னா என்னாகும்? நாய்க்கே சொரணம் இருக்குமா? அவன் மனுஷன் தானே. அதே தான் இஸ்ரேலில் நாங்கள் இதில் நடக்கிறது. பாலஸ்தீன் சும்மாலாம் அட்டாக் பண்ணல. இவன் எங்கே போனாலும் இங்கேருந்து நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனாலும் நான் எங்கே போகிறேன்னு எழுதி வச்சுக்குவோம். வெளியில் போய் ரிட்டன் வந்தால் எழுதி வச்சுக்குவோம். கிளாஸில் காலேஜ் படிக்கிறீங்களா? அப்படி எழுதி வச்சுட்டு போனாக்கா என்ன ஆகும் உங்களுக்குலாம்? கடுப்பாகுமா? போராட்டம் பண்ணுவீங்களா இல்லையா? இந்த மாதிரி பல நாள் பாதிக்கப்பட்டு அவங்க வந்துடுவான். அவன் அவன் நாட்டில் போய் அவன் நாட்டை பிடிச்சிக்கிட்டு அவனை அப்படி பண்ண எப்படி இருக்கும்? அடி நாய் எங்க வந்து என்னடா பண்ண அடிப்பீங்களா இல்லையா? அதான் நடந்து. ஆனா அதுக்கு சப்போர்ட் உலக நாடுகள்லாம் அது பொய் புரட்டின்னு சொல்றானுங்க. இல்ல ஆமாசைய தான் மருத்துவமனையில கொண்டு போட்டான் அப்படின்னு பொய். இதெல்லாம் அது சப்பக்கட்டு வேற. அவனுங்களாம் ஒரு போயிட்டாரவங்க யாரு? இமேதுக்கு போய் உக்காடுறாங்க. இவங்களா அந்த பிரதமர் நாளைக்கு போறாராம? யுஎஸ்ஏ பிரசிடென்ட் வந்துட்டாரு. அதான் சொல்லிட்டாங்க. ஈராக்கு ஈரான் ஈரானா ஈரான் பிரச்சனை பெருசாக பார்த்துக்கோ அப்படின்னு. அவர் அவன் இறங்கினான்னா அவன் அவனும் பெரிய வேல்டு வாருதான். அதனால எல்லாம் அதனால பாமர மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க. சரி, இராணுவ அதிகாரிகள் நீங்களும் இராணுவ தளபதியை நியமிக்கிறதுக்கான ஆயுதங்கள்லாம் வித்து திங்கணும், அல்லது எங்கேயாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தூண்டி விட்டானுங்க. இப்ப அங்க அங்க சப்ளை பண்ணுவான். அடுத்தது எங்க? இஸ்ரேலுக்கு யுஎஸ்ஏ சப்ளை பண்ணுவான். ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சா? சரி சரி. அப்போ இங்க பாருங்க, ஆர்டிகல் 53 கிளாஸ் சப் கிளாஸ் 2. சரியா, இராணுவ தலைமை தளபதியை நியமிக்கிறதுக்கான இப்போ அமெண்ட்மெண்ட் இப்போ பண்ணதுன்னு நினைக்கிறேன்.
படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டம் இவர் தலைமை தளபதினு சொல்லுதா ரைட் ஓகே. ஒரு குடியரசுத் தலைவர் இராணுவத்துக்கு தலைமை அதிகாரி, இராணுவ பாதுகாப்பு அரசின் பாதுகாப்பு படை மூன்று படைக்கு தலைமை தளபதினு இவர் சொல்றக்கூடிய ஆர்டிகல் எது 53 சப் கிளாஸ் இந்த ஆர்டிகல் கொடுத்துருங்க. ராஜதந்திரம் வெளிநாட்டோட உறவு எல்லாமே யார் பேர்லாம் நடக்கணும், இவர் பேர்லாம் நடக்கணும். இவர் தான் தூதுவர்களை நியமனம் செய்வார், வெளிநாட்டிலேருந்து வரவங்கள ரிசீவ் பண்ணுறது. இவர்னா யார், எந்த நாட்டு கூட என்ன ஒப்பந்தம் பண்ணணும்னு யார் முடிவு பண்ணுவார், குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் ஆக்சுவலாக யார், ஆனால் லிட்டரலாக பேப்பரில் எப்படி இருக்கும் இந்த நேம் ஆஃப் ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சரியா, அவங்க பேரில் தான் போடுவோம். அதான் போட்டிருக்கேன். நெருக்கடி நிலை எத்தனை நெருக்கடி பார்த்துருக்கோம், 3 352 356 360 என்ன நெருக்கடி, நேஷனல் எமர்ஜென்சி என்னன்னு போய் எடுத்து பாருங்க. 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க. இப்போ கூட சொல்லிகிட்டே தெரியவானே, நான் நினச்சேன்னா டிஎம்கே 356 பிரிவுகள் அவங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியும், இந்த வடிவேலு இப்படியே பண்ணுவாங்களா, அதே மாதிரி பண்ணுறான் யார், அண்ணாமலை. நாளைக்கு இருக்கிற உண்மையை பேசினா எப்படி பண்ணலாம், போல்டாக பேசணும் அப்படியே, தோத்தாலும் ஜெயித்தாலும் சரி. இப்போ பேசுறதுல இந்த வடிவேல் பண்ணுவாங்கள, திருட்டுத்தனெல்லாம் பண்ணிட்டு இப்படியே பேசுவாங்க பாருங்க, அதே மாதிரி பண்ணுவாங்க தானே. நம்ம அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் கண்டுபிடித்தவர். 356 பிரிவின் அடிப்படையில் நான் கட்சி ஆட்சியை கலைச்சிருவேன், இருந்தாலும் வேணான்னு விட்டுருக்கேன், கலைச்சி தான் பாரு சொல்லணா இல்லையா. அவர் நேற்று ராஜஸ்தானோட சிஎம் சொல்லியிருக்கோம், ஆட்சியை கலைக்க பார்த்தாங்க நான் கலைக்க முடியல, ஏன்னா மக்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது 356 ஸ்டேட் என்னது, ஆளுமை திறனா, அறிவு வேணும் முதல்ல, என்னத்த ஆளுமை திறன், ஒரு நல்ல தலைவராக இருந்தாக்கா ஆளுமை திறன் முதல்ல நல்ல அறிவு இருக்கணும், அப்புறம் நல்ல அறிவு, அப்புறம் ஒழுக்கம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். அவன்கிட்ட ஆளுமை திறன் இருந்தால் தான் அவன் நல்ல நல்ல விதமாக நடக்கும். ஐயோக்கி பையன்ட்ட போயிட்டு ஆளுமை திறன் இருந்து என்ன பண்ணுறது, நாலேஜெலாம் ஒரு மண்ணாங்கண்டியும் கிடையாது. எப்படி சார் சொல்கிறீங்க சார், ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறீங்க சார், உங்களுக்கே தெரியும் லோக்கல் பாடி எலெக்ஷனில் குளறுபடி நடந்தாக்கா கம்ப்ளைண்ட் ஆர்ட்ட கொடுக்கணும், மாநில தேர்தல் ஆணையத்தில் இவங்க அனுப்பினா பார்த்தீங்களா இல்லையா, போன தருவா இந்தியன் எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்புகிறான் கம்ப்ளைண்ட். லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துறது யார், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அங்கே தான் அனுப்பணும் கம்ப்ளைண்ட். எங்கே அனுப்புகிறான், அங்கே அனுப்பி என்னத்தான் நாலேஜி, அந்த நாலேஜ் கூட இல்லைன்னா அவனுக்கு எதுக்கு அனுப்புகிறாங்க, எங்கே அனுப்புனேனே தெரில, நீ அதெல்லாம் விட்டு திரும்ப அனுப்புகிறான். அதெல்லாம் ரெண்டாவது ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில், ஐயா எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணே உனக்கு தெரில, நீ என்னத்த நாலேஜ் உனக்கு, நீங்களாம் சொல்லிக்க வேண்டியதான், ஒரு சப்ப கட்டு கட்டிக்க வேண்டியதான். அவரே இல்லை நம்பிக்கை இல்லாமல் அங்கே அனுப்பி என்ன பண்ணுவேன், சரியா, அவரே இல்லை மகனியம் அவனுக்கும் ஸ்டேட் எலெக்ஷன் அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷன் சம்மந்தமே ஒட்டும் இல்லை உறவுல எதுவுமே கிடையாது, நம்பிக்கை இல்லாமல் எடுத்தாங்க முறை, நம்பிக்கையெல்லாம் கோர்ட்டு போக வேண்டியதானே, கோர்ட்டுக்கு தானே போகலாம், அதுவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அந்த எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தீங்கன்னா அங்கே தான் போக முடியும், சரியா. அந்த அளவுக்கு அறிவாலை வச்சு நீங்கள் பெரிய ஆளுமை என்னப்பா, நீங்கள் ஜெயலலிதா சொன்ன மாதிரி தான் பெரிய நிர்வாகின்னு சொன்னீங்களா அந்த கதை தான். அடுத்தது, கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக, ஏன்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு, பஞ்சாபில் அவங்க அந்த பஞ்சாபி சிங் இருக்காங்கல்ல அவங்க, இவங்கெல்லாம் நம்மளை மாதிரியே தனி மாநிலம் போகக்கூடியவங்க தமிழ்நாடு மாதிரி, அதனால் இப்போ இந்த காங்கிரஸுக்கு பிடிக்கவே பிடிக்காது. காங்கிரஸ் வே இப்போ தான் மாறி இருக்கிறான், காங்கிரஸ் பழைய இப்போ இருக்கிற முக்கால் பிஜேபி காங்கிரஸ், அரை பிஜேபி முக்கால் சொல்ல முடியாது, இவ்வளோ மாதிரிலாம் இல்லை அரை பிஜேபி அப்படின்னு என்னென்ன சேட்டை பண்ணான்னு முன்னாடி போனால் இந்திரா காந்தி அந்த சேட்டையெல்லாம் பண்ணிடுவேன். ரெண்டு பேருக்கு பின்னாடி இருக்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் குரூப்பு தான்.
தமிழ்நாட்டில் கருணாநிதி ஆட்சியை ரெண்டு தடவை கலைச்சிருக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சி ஒரு தடவைன்னு சொல்கிறாங்க, எனக்கு அது டீட்டெயிலாக தெரில. அவராக முன் வந்து கலைக்க சொன்னாரா இல்லை அவங்களா கலைச்சாங்களான்னு தெரியல. குடியரசுத் தலைவர் நீங்க, குடியரசுத் தலைவர் எப்படி நீங்கலாம் பதவியில இருந்து? ஆட்சி முடிஞ்சா குடியரசுத் தலைவர் யார் படிக்கல ரிவிஷன் பண்ணல நல்லா தெரிஞ்சு போச்சு. பதவியில இருந்து நீக்கிறதுன்னு சொல்றேன், இறக்குறதுலாம் பதவி காலியாகுது. இங்க நீக்கம்னு போட்டுருக்கு. நீக்கம்னா என்ன அர்த்தம்? இவனுங்களா புடிச்சு தள்ளுறது போ, நீ பதவியில் இருக்க அதை போன்னு தோணும். காரணம் கேட்கல, எப்படி நீக்குவாங்கன்னு கேட்டேன். காரணம் கூட வந்து நீ எந்த சட்டம்னு சொல்லலை. அதிகம் அரசியலமைப்பு சட்டத்தை புறம்பாக செயல்படுகிற அது காரணம். அது எப்படி நீக்குவாங்க? வெரி குட், இம்பீச்மெண்ட். குற்றம் சுமத்தலின் மூலம் பதவியில வந்து நீக்கலாம். அந்த இம்பீச்மெண்ட் எங்க கொண்டு வருவாங்க? படிக்கல ரிவிஷன் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற இங்க பக்கத்துல கிடைக்கிறனால உங்களுக்கு அதுமே தெரியலன்னு நினைக்கிறேன். சரியா, பார்லிமெண்ட்ல கொண்டு போவாங்க. பார்லிமெண்ட்ல ஏதோ ஒரு ஹவுஸ்ல கொண்டு போவாங்க. போய் ரிவிஷன் பண்ணுங்க, போய் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க. சரியா, தன்னுடைய பணி துறப்பு கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவோம். ராஜினாமா கடிதம் சொல்லுங்க. சொல்லுங்க. பதவி நீக்கம். அப்புறம் ராஜினாமா செஞ்சு யார்கிட்ட கொடுக்கணும்? துணை குடியரசுத் தலைவர் கொடுக்கணும். அப்பயும் அவரு சம்பந்தம் இல்லை. யாரு? உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு சம்பந்தம் இல்லை. அடுத்தது அவர் இது இதுதான் சொல்லணும். ஆக்சுவலாக இது தேவலாம்னு சொல்லி வச்சிருக்கிறோம். சட்டப்பிரிவு 61 ஆர்டிகல் 61 படி அரசியலமைப்பு மீறிய குற்றத்தை. காரணம் வந்து அரசியலமைப்பு மீறினார். நீங்க வெறும் சட்டம்னு சொன்னா தப்பு, நல்லா புரிஞ்சுங்க. அந்த ஆப்ஷன் அங்கே இருக்கும். அரசியலமைப்பு சட்டம் என்றால் வேறு, சட்டம் என்றால் வேறு. சட்டத்தோட பெருசு அரசியலமைப்பு சட்டம். சரியா, அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம். சிறப்பு பெரும்பான்மை சட்டத்துக்கு அப்படி தேவையில்லை, சாதாரண மெஜாரிட்டி வேணும். புரிஞ்சுதா? அதுதான் அழுத்தம் கொடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க. மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம். சரியா, இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் ரெண்டு ஏதோ ஒரு அவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு, ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு அவையில் தீர்மானம் கொண்டு வருவாங்க. ப்ரொசீஜர் கரெக்டாக. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு அங்கே பாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஹவுஸ் போவோம். அங்கே ஒரு எல்லா கட்சியோட உறுப்பினர் போட்டு விசாரணை செய்யணும். அவங்க விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணவுடனே அங்கேயும் தீர்மானம் நிறைவேறிச்சுன்னா அவர் பதவி காலியாகும். இது மாதிரி இம்பீச்மெண்ட்டில் இது வரைக்கும் யாரோட பதவி போனதில்லை இந்தியாவில் குடியரசுத் தலைவர். சரியா, இதில் போட்டிருக்காங்க. அவைக்கு வரைக்கும் இருந்தால் நான்கில் ஒரு பங்கிருக்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதாவது தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா, அங்கே தீர்மானம் போடுவாங்க, இவருக்கு மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரல. அந்த ஹவுஸில் தான் நாலில் ஒரு பங்கு உறுப்பினர் ஓகே விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் பாஸ் ஆயிடுச்சுன்னு அடுத்த அப்புறம் அவங்க அடுத்த ஹவுஸுக்கு போகணும். அங்கே என்ன பண்ணுவாங்க, விசாரணை குழு போட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டு அங்கே நான்கில் ஒரு பங்கு இல்லை மெஜாரிட்டி உறுப்பினர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாலில் இருக்கவங்கன்னா மெஜாரிட்டி கிடையாது, கால்வாசி தான். மெஜாரிட்டி எவ்வளோ இருக்கணும்? 50% பிளஸ் 1. சரியா, அதுமாரி பதவி தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த குடியரசுத் தலைவர் வரைக்கும் வர வரைக்கும் இவர் தான் குடியரசுத் தலைவர். புரிஞ்சா? துணை குடியரசு இந்நேரம் நீங்கள் டப்பு டப்புன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பாடத்தையும் முடிச்சிருக்கேன். நீ யாரும் ரிவிஷன் பண்ணல, வராதவங்க சீக்கிரம் வீடியோலாம் பாருங்க. யாருமே ஆன்லைன்ல ஒருத்தர் கூட வாய் திறக்கல. சரி பரவாயில்ல, கேள்வியாவது உங்களுக்குள்ள கேட்டுட்டு படிங்க. தயவு செஞ்சு இவ்வளவு விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் நான் எல்லாம் நடத்திட்டேன். திரும்ப உங்களுக்காக சொன்னோம்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். சரி பரவாயில்ல, சொல்றேன் முடியாது. படிங்க, தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டா உங்களுக்கு
சேலத்திலே கிடைக்குது, இல்லைன்னா டெல்லி போகணும். டெல்லி போனாலும் இந்த கிளாரிட்டி சொல்லி தரதுக்கு நாளைக்கு கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. டெல்லி போனாலும் சென்னை போனாலும் யூஸ் பண்ணுங்க. ஓகே, பை.